அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். போன வீடியோவில் வந்து ஓவர் ஃபிட்டிங், அண்டர் ஃபிட்டிங், அப்புறம் வந்து அதை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். ரெகுலரைசேஷன், L1 L2 ரெகுலரைசேஷன், ரிஜ் ரிக்ரெஷன், லாசோ ரிக்ரெஷன், அப்புறம் டெசிஷன் ட்ரீயை வந்து எப்படி நம்ம ப்ரூன் பண்ணுறது, இதெல்லாம் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். அந்த பர்டிகுலர் தீரிக்கான ஹேண்ட்ஸ் ஆன் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து டோட்டலி ஹேண்ட்ஸ் ஆன். ஸோ இதில் வந்து ரெகுலரைசேஷனும் நம்ம எப்படி ட்ரீ பேஸ்டு மாடல், அப்புறம் பேராமீட்ரிக் மாடல்ஸ், தீட்டா டிரான்ஸ்போஸ் எக்ஸ், அந்த மாடல்ஸுக்கு எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து முன்னாடியே ரெக்கார்ட் பண்ண வேண்டியது, ஆனால் இந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன். நை பேஸ் அது வந்து வெறும் தியரி தான், பட்டு ப்ராக்டிக்கல் வந்து கண்டினியூஸாக என்னால் 2 ஹவர்ஸ் உட்காந்து பண்ண முடியல. அதுக்கு சில பல காரணங்கள். அதில் முக்கியமான காரணம் ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங், அதாவது பேரலல் கம்ப்யூட்டிங்னு ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்ருக்கேன். அதிகபட்ச மண்டை வலியையும் மண்டை குடைச்சலையும் கொடுக்கக்கூடிய அது சப்ஜெக்டாக இருந்தது. தெரிஞ்சே நானே போய் வாலண்டியராக கேட்டு தான் வாங்கினேன், எனக்கு இதை கொடுங்கன்னு. யாருமே இதை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அதுவும் நான் இதை வந்து 2வது ப்ரிஃபரன்ஸாக வச்சுருந்தேன். ஹெச்ஓடி அதை பார்த்துட்டு, ஓ நீ தான் அது கரெக்டாக இருப்பா, வா வந்து இடம் இப்படி சொல்லி எடுத்துட்டாரு. அதனால் அதில் மாட்டி ரொம்ப டைம் அகாடமிக்கலாக அதில் ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ செமஸ்டர் எண்டுக்கு வந்ததுனால கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டோம். ஆல்ரைட். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லி ஹேண்ட்ஸ் ஆன் ரெகுலரைசேஷன், ஓவர் ஃபிட்டிங்கை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு எப்படி எப்படிலாம் நம்ம வந்து மெத்தட்ஸ் அப்ளை பண்ணலாங்கிறத ப்ராக்டிக்கலாக பார்க்க வரோம். ஓகே. ஸோ தலைவன் டொனால்டு ட்ரம்ப்போட ஆசீர்வாதங்களையும் அருளையும் நம்ம வாங்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். தலைவனை தான் தூக்கிட்டானுங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து டெசிஷன் ட்ரீயை வந்து எப்படி ப்ரூன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த நோட் புக்ஸை வந்து நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி வைக்கிறேன். ஸோ இது இல்லாமல் வந்து கிட்டப்பில் வந்து நான் இந்த வீடியோஸில் யூஸ் பண்ண, ஹேண்ட்ஸ் ஆனில் யூஸ் பண்ண எல்லா கோடையும் வந்து நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டேன். அதையும் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோஸுக்கும் இதில் இருக்குது. எங்கெங்கேருந்து எடுத்த எல்லா நோட்புக்கையும் வந்து ஒரே ரெபாசிட்டியில் கொடுத்துருக்கேன். லாஸ்ட்டாக எஸ்விஎம்மில் யூஸ் பண்ண நோட்புக் வரைக்கும் எல்லாமே இங்கே இருக்குது. அது எங்கேருந்து எடுத்தோங்கிற லிங்க்கையும் நான் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் ஒரிஜினல் சோர்ஸையும் போய் பார்க்கணுன்னா அதையும் போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஆல்ரைட். ஸோ இனிமேலுக்கு வந்து நீங்கள் இந்த லிங்க்கையும் நான் உள்ளே போடுறேன், ப்ளஸ் இந்த ரெபாசிட்டரியிலேருந்தும் நீங்கள் போய் எடுத்துக்கோங்க, சரிங்களா? இது வந்து என்னோடய கிட்டப் பேஜ். வழக்கம் போல் இந்த நோட்புக்கும் ஒரு இடத்துலையும் சுட்டது தான். இதோட லிங்க்கையும் நான் வந்து உங்களுக்கு உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெசிஷன் ட்ரீயை வந்து நம்ம வந்து ப்ரூன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜூபிட்டர் நோட்புக் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எஸ்கேலன் மஷின் லேர்னிங் பேக்கேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து மேட் ப்ளாட்லிப், ப்ளாட்டிங் லைப்ரரி, அதையும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டெசிஷன் ட்ரீயில் வந்து நம்ம வந்து ரெகுலரைசேஷன் பண்ணுறதுங்கிறது என்னென்னா ஜஸ்ட் ப்ரூனிங். ப்ரூனிங்னா கீழே இருக்க தேவையில்லாத நோட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். அந்த கீழே இருக்க தேவையில்லாத நோட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, தேவையில்லாமல் டேட்டா வந்து இன்னும் மெமரைஸ் பண்ணும். ஸோ அந்த காம்ப்ளெக்சிட்டியை நம்ம வந்து குறைக்கிறதுக்கு தான் நான் வந்து ப்ரூனிங் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ப்ரூனிங் இல்லாமல் இன்னும் இந்த மாடலோட டெசிஷன் ட்ரீ மாடலோட காம்ப்ளெக்சிட்டியை குறைக்கிறதுக்கு இன்னும் 2 பேராமீட்டர் இருக்குது. அது ஜென்ரலாக வந்து மினிமம் சாம்பிள்ஸ் பர் லீஃப், அப்புறம் மேக்ஸிமம் டெப்த் அப்படின்னு சொல்லி 2 பேராமீட்டர் இருக்குது. இதில் மினிமம் சாம்பிள்ஸ் பர் லீஃபுங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம டெசிஷன் ட்ரீ பில்ட் பண்ணும்போது அந்த கடைசி லீஃப் நோட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லீஃப் நோட்டில் மினிமம் இத்தனை சாம்பிள்ஸ் வந்து விழுகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பிளிட் நடக்கணுன்னா மினிமம் இத்தனை சாம்பிள்ஸ் வந்து அதில் இருக்கணும், அப்போ தான் அந்த ஸ்பிளிட்டே வேலிட் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துட்டோம்னு வைங்களேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, மேபி அந்த லீஃபில் வந்து வெறும் ஒரே ஒரு சாம்பிள் வந்து விழுகுதுன்னா அதை வந்து நம்ம வந்து பெருசாக கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு லீஃபில் வந்து ஒரு சாம்பிள் வந்து இது பண்ணுது அப்படின்னா அது அந்தளவுக்கு முக்கியமான லீஃப் கிடையாது, சரிங்களா? ஸோ அதனால் மினிமம் ஒரு ஸ்பிளிட் நடக்கிறதுக்கு அந்த லீஃப் நோட்டில் உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 2 சாம்பிள்ஸோ அல்லது 3 சாம்பிள்ஸோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லிட்டோம்னா, உங்கள் மாடல் என்ன ஆகும்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து அந்த ஃபைனல் லீஃபில் வந்து ஒரு நோட்டில் ஒரு சாம்பிள் விழுகிற அளவுக்கு அது வந்து உங்களை ட்ரீயை வந்து அது பில்ட் பண்ணாது, இன்னும் ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கும், சரிங்களா? ஸோ இந்த மினிமம் சாம்பிள்ஸ் ஃபார் லீஃப் வந்து உங்களுக்கு மேபி கொஞ்சம் புரியாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு கூகுள் பண்ணி காட்டுறேன் என்னென்னு. யா, இப்போ இந்த ஒரு ஸ்பிளிட் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆகும்னா இப்படி வந்து விழுகும், கடைசி நோட்டில் வந்து விழுகும். அப்போ இந்த நோட்டில், இந்த நோட்டில் அல்லது இந்த நோட்டில் இந்த பர்டிகுலர் ஸ்பிளிட் நடக்கிறதுக்கு மினிமம் வந்து நான் வந்து 2 சாம்பிள் வேணும், 3 சாம்பிள் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஸ்பிளிட் வந்து அந்த க்ரைட்டீரியா மீட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்பிளிட் நடக்கும், சரிங்களா? சப்போஸ் இங்கே மினிமம் 10 சாம்பிள்ஸ் பர் ஸ்பிளிட் அப்படி இருந்தால் தான் நான் வந்து ஸ்பிளிட்டே பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்னா இதில் 10 சாம்பிள்ஸ் இல்லை, இதில் 10 சாம்பிள்ஸ் இல்லை. ஸோ அதனால் இந்த ஸ்பிளிட் நடக்கவே நடக்காது, நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டெப்புக்கு போயிடுவீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தால் தான் வந்து அந்த ஸ்பிளிட் வந்து வேலிடாக இருக்கும்,
நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ண பிறகு, சரிங்களா? அப்போ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் அதிகமாக இருந்தால் தான் அந்த பர்டிகுலர் கிளாஸிஃபிகேஷன் ஸ்டெப்பே வந்து வேலிடான ஸ்டெப்னு அர்த்தம். இப்போ சப்போஸ் இந்த ஸ்ப்ளிட் வந்து இந்த இடத்துல வந்து வெறும் ரெண்டு சாம்பிள் தான் இருக்குது. இப்படி ஸ்ப்ளிட் பண்ணும்போது எஸ்ன்னு ஒன்று போது, இங்கே வந்து ஒரு சாம்பிள் கிளாஸ் ஒன்று, இங்கே வந்து ஒரு சாம்பிள் கிளாஸ் டூ வந்துடுது. அப்போ வந்து இங்கே ஒரு சாம்பிள் இருக்குது, இங்கே ஒரு சாம்பிள் இருக்குது. இந்த ஒரு சாம்பிளை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த ஸ்ப்ளிட் வந்து கரெக்டாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது, சரிங்களா? அதனால் மினிமம் இத்தனை சாம்பிள்ஸ் இருந்தால் தான் இந்த ஸ்ப்ளிட்டே வந்து வேலிடான ஸ்ப்ளிட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து மாடலுக்கு சொல்லலாம். சப்போஸ் இங்கே வந்து மினிமம் சாம்பிள்ஸ் வந்து ஃபைவ் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம்னீங்களேன், இந்த பர்டிகுலர் ஸ்ப்ளிட் வந்து நடக்காது. அதனால் என்ன ஆகுனா, நீங்கள் வந்து யூ வில் கோ பேக் டு த ப்ரீவியஸ் ஸ்டெப். அப்போ இந்த பர்டிகுலர் லீஃப் நோட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ப்ரூன் பண்ணுறோம். இதை வந்து நம்ம ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் பண்ணுறது கிடையாது, ட்ரைனிங் பண்ணும்போதே நம்ம மினிமம் சாம்பிள்ஸ் ஃபார் லீஃபுங்கிறத நம்ம கொடுத்துடலாம், சரிங்களா? அதே மாதிரி மேக்ஸிமம் டெப்த், அது வந்து ஒரு முக்கியமான ஒரு க்ரைட்டீரியா. மேக்ஸிமம் டெப்த்துங்கிறது இந்த ட்ரீயோட டெப்த் இருக்குது பார்த்தீங்களா, மேக்ஸிமம் இவ்வளோ டெப்த்து தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துடலாம். சப்போஸ் மேக்ஸிமம் டெப்த் ஈக்குவல் டு டூ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா, வெறும் இந்த டெப்த் வந்து டூவோட முடிஞ்சிடும், இந்த பர்டிகுலர் ஸ்ப்ளிட் வந்து நடக்கவே நடக்காது, புரியுதுங்களா? ஸோ போத் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் இந்த லீஃப், மினிமம் சாம்பிள்ஸு அப்புறம் மேக்ஸிமம் டெப்த் ஆஃப் யூர் ட்ரீ, இது ரெண்டுமே வந்து உங்கள் மாடலோட காம்ப்ளெக்சிட்டியை கண்ட்ரோல் பண்ணுற விஷயங்கள், சரிங்களா? மேக்ஸிமம் டெப்த் அதிகமானுச்சுன்னா ட்ரீயோட சைஸ் பெருசாகும், ட்ரீயோட சைஸ் பெருசானுச்சுன்னா உங்களோட மாடல் வந்து டேட்டாவை மெமரைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து மேக்ஸிமம் டெப்த்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ரொம்ப கம்மி பண்ணிட்டீங்க, மேக்ஸிமம் டெப்த் வந்து வெறும் டூ தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா என்ன ஆகுனா, ஸ்ப்ளிட் வந்து கரெக்டாக இருக்காது. இந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து இம்ப்யூரான சில நோடு வந்துடும். அந்த இம்ப்யூரான நோட்ஸ் வரதுனால என்ன ஆகுனா, உங்கள் மாடல் வந்து அண்டர் ஃபிட் பண்ணும், சரிங்களா? அதே மாதிரி மினிமம் சாம்பிள்ஸ் ஃபார் லீஃப் வந்து நீங்கள் ஒன்னுன்னு கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், மாடல் வந்து ஓவர் ஃபிட்டிங் பண்ணும். சப்போஸ் ஒரு பெரிய நம்பர் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அந்த ஸ்ப்ளிட்டே நடக்காது. ஸ்ப்ளிட்டே நடக்கலைன்னா ட்ரீயோட சைஸ் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிரும். அப்போ என்ன ஆகுனா, மாடல் வந்து அண்டர் ஃபிட் பண்ணும். ஸோ இது வந்து ரெண்டுமே வந்து ஒரு ஹைப் பேராமீட்டர் மாதிரி தான். இதை நம்ம வந்து டெஸ்டிங் டேட்டாவில் மாடல் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இது ஒரு பேராமீட்டர். இது இல்லாமல் இது வந்து ட்ரைனிங்க்கு முன்னாடி கொடுக்குற பேராமீட்டர். இது வந்து இது மட்டுமே வந்து ரெகுலரைசேஷன் பண்ணுறதுக்கான பேராமீட்டர் கிடையாது. இன்னொரு பேராமீட்டர் இருக்குது, அது வந்து போஸ்ட் ப்ரூனிங். போஸ்ட் ப்ரூனிங்னா ஒரு ட்ரீயை வந்து நீங்கள் வளர்த்துறீங்க, வளர்த்துட்டு அதில் வந்து எந்த அளவுக்கு இம்ப்யூரிட்டி இருக்குது, எந்த அளவுக்கு வந்து நோட்ஸு அதோட லீவ்ஸ் எல்லாம் எப்படி வந்து அசோசியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணி அதில் எந்தெந்த நோடு எந்தெந்த லீஃப்லாம் தூக்குனா உங்களுக்கு பிரச்சனை இல்லையோ அதெல்லாம் நீங்கள் வந்து தூக்க போகிறீங்க, சரிங்களா? சப்போஸ் இந்த பர்டிகுலர் ஸ்ப்ளிட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணேன்னா எனக்கு வந்து டெஸ்டிங் செட் அக்யூரசி வந்து இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன்னா இந்த பர்டிகுலர் கனெக்ஷன் வந்து நான் தூக்கிடுவேன், ஓகே? ஸோ அதுதான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஆல்ரைட், ஸோ இப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டேட்டா செட் வந்து ப்ரெஸ்ட் கேன்சர் அந்த பர்டிகுலர் டேட்டா செட் எடுக்க போகிறோம். எஸ்கேலன்லேருந்து மாடல் செலெக்ஷன்லேருந்து நம்ம ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் எடுத்துக்கிறோம். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், டேட்டா செட்டை வந்து ட்ரெயினிங்காகவும் டெஸ்டிங்காகவும் நம்ம வந்து பிரிக்கிறதுக்கு. அப்புறம் எஸ்கேலன்லேருந்து ட்ரீ அந்த பேக்கேஜ்லேருந்து டெசிஷன் ட்ரீ கிளாஸிஃபையர் எடுத்துக்கிறோம், ஓகேங்களா? எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டேட்டா செட்டை வந்து ஃபஸ்ட்டு லோட் பண்ணுறோம். லோட் பண்ணும்போது லோட் டேட்டா செட் கொடுத்துட்டு எக்ஸ் அண்ட் ஒய் வந்துடுது. இது வந்து உங்களோட டேட்டா ஃப்ரேம், அப்புறம் இது வந்து உங்களோட டார்கெட், சரிங்களா? இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரன் பண்ணிக்கலாம். ரன் பண்ணிவிட்டு உள்ளே என்ன இருக்குங்கிறதுன்னு பார்த்துடலாம். எக்ஸுக்குள்ளே இருக்க உங்களுக்கு ஃபுல்லாக அந்த ப்ரெஸ்ட் கேன்சர் டிசீஸோட சில ஃபீச்சர்ஸ் வந்து உள்ளே இருக்குது. அதை நம்ம ஷேப் பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் எத்தனை ஃபீச்சர்ஸ். 30 ஃபீச்சர்ஸ் இருக்குது, 569 சாம்பிள்ஸ் இருக்குது. அதேமாதிரி ஒய் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஸ்ட் கேன்சரோட கிளாசிஃபிகேஷன் டைப் 0 or 1, கேன்சர் இருக்கா இல்லையா. ஸோ இதோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா 569, அப்படி தான் இருக்கும், சரிங்களா? இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா, ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட்டில் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஸ்ப்ளிட் பண்ணிடும். ரேண்டம் ஸ்டேட் வந்து 0 கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துரும். மறுபடியும் அதே ஷஃப்ளிங் உங்களுக்கு வேணும்னா இதே ரேண்டம் ஸ்டேட் கொடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம், ஓகே? அப்புறம் டெஸ்ட் சைஸ் வந்து ரேண்டமாக எடுத்துக்காது. டெஸ்டிங் செட்டோட சைஸ் வந்து பை டிஃபால்ட் வந்து அது 20% அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கும், சரிங்களா? ஸோ டெஸ்ட் சைஸ் வந்து 25% பை டிஃபால்ட் வந்து 25% எடுத்துக்கும். ஸோ இதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து டேட்டா செட்டை நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே நீங்கள் நிறையா பண்ணதுனால. ஸோ இதில் வந்து எல்லாத்தோட ஷேப் என்னங்கிறத பார்த்துடலாம். ஓகே, ஸோ 426 சாம்பிள்ஸு, அப்புறம் வந்து 143 சாம்பிள்ஸ் ஃபார் ட்ரைனிங் அண்டு டெஸ்டிங். இது வந்து ட்ரைனிங்க்கு, இது வந்து டெஸ்டிங்க்கு. இது வந்து 25%, இது வந்து மித்த இருக்க 75% அவுட் ஆஃப் 569 சாம்பிள்ஸ்.
ஓகேங்களா, இது கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து மாடல் ட்ரெயின் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. டேஷன் ட்ரீ கிளாஸிஃபையர் ரேண்டம் ஸ்டேட் ஜீரோ, இதை வந்து மாடலை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் வந்து மாடல் வந்து ஃபிட் பண்ணுறோம், சிஎல்எஃப் டாட் ஃபிட் கொடுத்துட்டு ட்ரைனிங் செட்டை கொடுத்து ஃபிட் பண்ணுறோம். ஃபிட் பண்ணோம்னா உங்களுக்கு ஃபிட் பண்ண அந்த மாடலோட இது கிடச்சிரும், சரிங்களா. இப்போ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாடலோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டி எப்படி எடுத்து பார்க்குறது, டாட் கொடுத்து இதில் வந்து நீங்கள் ஃபீச்சர் இம்பார்ட்டன்ஸு, கெட் டெப்த்து, கெட் நம்பர் ஆஃப் லீவ்ஸு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இது கிடச்சிரும், சரிங்களா. அந்த மாடலோட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கிடச்சிரும். இதுதான் டெப்த்து, சரிங்களா. கெட் என் லீவ்ஸ், நம்பர் ஆஃப் லீவ்ஸ், அது வந்து ஒரு ஃபங்க்ஷன், இத்தனை நம்பர் ஆஃப் லீவ்ஸ் இருக்குது, சரிங்களா. ஆல்ரைட், இப்போ டெஸ்டிங் செட்டில் நம்ம அந்த மாடல் ட்ரெயின் பண்ண மாடலை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். அதை வந்து ப்ரெடிக்ஷன் சொல்லி அதை சேவ் பண்ணிக்கிறோம். இந்த ப்ரெடிக்ஷன் வந்து மாடலோட ப்ரெடிக்ஷன், ஆக்சுவல் வேல்யூ வந்து ஒய் டெஸ்ட்டில் இருக்குது, சரிங்களா. அதை இதையும் வச்சு நம்ம வந்து அக்யூரசி என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அக்யூரசி வந்து பார்த்திங்கன்னா 0.88 இருக்குது, சரிங்களா. இப்போ ட்ரைனிங் செட்டில் இந்த மாடல் வந்து எந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அதை கூட நம்ம வந்து பார்க்கலாம். அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ப்ரெடிக்ட் ஆஃப் இந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸ் ட்ரெயின்னு கொடுத்துக்கலாம். இது வந்து ட்ரெயினோட ப்ரெடிக்ஷன். அப்புறம் இது வந்து ஒய் டெஸ்ட்டுக்கு பதிலாக ஒய் ட்ரெயின் கொடுத்துக்கலாம். இது டி ப்ரெடிக்ஷன். இது வந்து ட்ரெயினிங் செட்டோட அக்யூரசி. ஓ சாரி, இது வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷன் நினச்சிட்டேன், மை பேட். ஆல்ரைட், ஸோ ட்ரெயினிங் செட்டோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.0 இருக்குது, சரிங்களா. இப்போ இந்த இடத்துல அது எங்கேயுமே அதை காட்டலை, ஜஸ்ட்டு உங்களுக்கு மாடல் வந்து ஃபிட் பண்ணியிருக்கு. 1.0 என்ன மீனிங்னா, உங்களோட டேட்டாவை அது அப்படியே அழகாக மக்கப் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஃபுல்லாக புக்கை ஃபுல்லாக படித்த மாதிரி டேட்டா செட்டை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிடுச்சு, பிகாஸ் அந்த ஃபீச்சர்ஸ் வந்து மேபி ஈஸிலி வந்து அது இது பண்ணியிருக்கு. மோரோவர் இந்த இடத்துல நம்ம எந்த பர்டிகுலர் ரெகுலரைசேஷன் பேராமீட்டரையும் நம்ம வந்து கொடுக்கல, சரிங்களா. அதனால் ஃபுல்லாக அழகாக மனப்பாடம் பண்ணிடுச்சு. ஸோ டேஷன் ட்ரீயில் வந்து உங்களுக்கு இப்போ இந்த அண்டர் ஃபிட்டிங் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா இது கரெக்டாக ஃபிட் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம ஓவர் ஃபிட்டிங் இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிச்சிருக்கோன்னா, இதை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். சப்போஸ் இந்த இடத்துலேயே அது வந்து 0.85 அல்லது 0.80 இருந்துச்சுன்னா இது நம்ம வந்து ஓவர் ஃபிட்டிங்னு சொல்லியிருக்க மாட்டோம், ஏன்னா ட்ரைனிங்கே கரெக்டாக நடக்கலன்னு நம்ம சொல்லியிருப்போம். இப்போ இந்த டெஸ்டிங் செட்டில் வந்து அக்யூரசி வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. உள்ள ட்ரைனிங்லலாம் நல்லா 100 வாங்கிட்டு வந்து டெஸ்டிங்கில் வந்து வெறும் 88 வாங்குறது நமக்கு ஒரு மாதிரி மனசுக்கு ஒப்பலை, சரிங்களா. ஸோ அதனால் இதை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரெகுலரைசேஷன் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இந்த காஸ்ட் போஸ்ட் ப்ரூனிங் மெத்தட் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மினிமம் சாம்பிள்ஸ் ஃபர் லீஃப், அப்புறம் வந்து இந்த மேக்ஸிமம் டெத்து இதெல்லாம் வந்து நம்ம ஒரு தடவை அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மற்ற விஷயங்களை என்ன பண்ணலாம், சரிங்களா. ஸோ இந்த டெசிஷன் ட்ரீ நம்ம ட்ரெயின் பண்ணதை நம்ம விஜுவலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து எஸ்கேலனில் வந்து இந்த ட்ரீன்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் இருக்குது, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அந்த ட்ரீக்குள்ளே இருக்க ட்ரீ டாட் பிளாட் ட்ரீனு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணோம்னா அது என்ன பண்ணோம்னா, மேட் பிளாட் லீப்பில் அது வந்து அழகாக பிளாட் பண்ணி கொடுத்துருவோம். இந்த மாதிரி உங்களுக்கு அழகாக பிளாட் பண்ணி கொடுத்துரும். ஸோ பிளாட் பண்ணி கொடுக்கும்போது இதில் வந்து உங்களுக்கு ட்ரீயோட விஜுவலைசேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ X7 உங்களோட ஃபீச்சர் 7, அது வந்து லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 0.0049 இருந்ததுன்னா இந்த ஸ்பிளிட்டு, இல்லைன்னா இந்த ஸ்பிளிட்டு, அதுக்கு மேபி மோர் தன் இருந்துச்சுன்னா அதோட கினி இண்டெக்ஸ் வந்து இங்கே இருக்குது. நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து 426 இல்லையா, அதில் வந்து நம்ம வந்து இந்த சைடு லெஃப்டில் போகிறது 159 சாம்பிள்ஸு, ரைட்டில் போகிறது 267 சாம்பிள்ஸு, சரிங்களா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிரிஞ்சிருது. இப்போ இந்த 159 சாம்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஓ சாரி சாரி, இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, 159 சாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு இதாக இருக்குது, ஒரு கிளாஸாக இருக்குது. இன்னொரு 267 வந்து என்னவாக இருக்குன்னா ரெண்டாவது கிளாஸாக இருக்குது, சரிங்களா, செகண்ட் கிளாஸாக இருக்குது. 159 ப்ளஸ் 267, இதை நம்ம ஆட் பண்ணி பார்த்துடலாம். 159 ப்ளஸ் 267, 426 வரணும், ரைட். ஸோ இது வந்து உங்கள் டேட்டா செட்டோட ஒவ்வொரு கிளாஸு, ஒரு கிளாஸுக்கு இந்த சாம்பிள், இன்னொரு கிளாஸுக்கு இந்த சாம்பிள்ஸு. இப்போ இந்த சாம்பிள்ஸ் வந்து எப்படி பிரியுது அப்படின்னா, இந்த மாதிரி பிரியுது. ஸோ 13 வந்து ஒரு பர்டிகுலர் சாரி
13 வந்து ஒரு பர்டிகுலர் கிளாஸு, 247 வந்து இந்த மாதிரி இன்னொரு பர்டிகுலர் கிளாஸு, சரிங்களா? ஸோ இந்த ஸ்பிளிட்டில் என்ன நடக்குதுன்னா, 260 சாம்பிள்ஸ் இந்த சைடு வருது, 166 சாம்பிள்ஸ் வந்து இந்த சைடு வருது. வந்ததுக்கப்புறம் இதில் வந்து 247 தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இது வந்து ஒரு பர்டிகுலர் கிளாஸ், ரெண்டாவது கிளாஸ். 267 247 வந்து இந்த இடத்துலேயே அழகாக உங்களுக்கு வந்து அழகாக இருக்குது, சரிங்களா? இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் ஸ்பிளிட்லேயே அந்த மாதிரி தனியாக ஸ்பிளிட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம ஸ்பிளிட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபைனலாக வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கிளாஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல 04 இருக்குது, இந்த இடத்துல 10 இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிளாஸில் ஒரு சாம்பிள் இருக்குது, இந்த இடத்துல செகண்ட் கிளாஸில் 4 சாம்பிள் இருக்குது. இப்போ இந்த மினிமம் சாம்பிள்ஸ் ஃபர் லீஃப் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம்னு வைங்களேன், இந்த ஸ்பிளிட்டு நடந்திருக்காது உங்களுக்கு, சரிங்களா? ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து இந்த இடத்துல ரெண்டு இருந்திருக்கணும், ஆனால் இங்கே ஒன்று தான் இருக்குது. ஸோ இதுதான் உங்களோட ரேஷன் ட்ரீ, நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு கிளாஸு, இது வந்து இன்னொரு கிளாஸுங்க. ப்ளூவில் இருக்கிறது ஒரு கிளாஸு, இந்த க்ரீனில் சாரி ப்ளூவில் இருக்குது, அந்த ரெட்டில் அது காவி கலரில் இருக்கிறது வந்து இன்னொரு கிளாஸு, சரிங்களா? ஸோ நிறைய சாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 10 இருக்குது, இந்த இடத்துல 10, இந்த இடத்துல வந்து 30, இந்த இடத்துல 20, 02 இருக்குது, இந்த மாதிரி 20 இருக்குது. இப்போ இதில் வந்து இந்த மினிமம் சாம்பிள்ஸ் ஃபார் லீஃப் வந்து நம்ம மாற்றணும்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா அந்த மாடலோட காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மினிமம் லீஃப் நோட்ஸு சாரி மினிமம் சாம்பிள்ஸ் ஃபார் லீஃப் அதை மட்டும் மாற்ற போகிறேன். ஒன்னுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, மினிமம் எனக்கு வந்து 3 வேணும், அந்த மாதிரி நான் ட்ரெயின் பண்ண போகிறேன். ஸோ இப்போ டெப்த் என்ன ஆயிருக்குன்னா, 8 6 குறைஞ்சிருக்கு, நம்பர் ஆஃப் லீவ்ஸ் வந்து 16 13 குறைஞ்சிருக்கு, ட்ரைனிங்கோட அக்யூரசி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து அந்த எக்ஸாக்டாக இந்த ஸ்பிரிட்டு நடக்காத மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம், சரிங்களா? ஏன்னா அது வந்து மெமரிஸ் பண்ணுறதுங்கிறதுனால அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அதை ரிமூவ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, ட்ரைனிங் செட்டில் ஒரு 2-3 சாம்பிள்ஸ் வந்து கரெக்டாக ப்ரிடிக்ட் ஆகலை, சரிங்களா? இப்போ டெஸ்டிங் செட்டில் அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகுதான்னு பார்ப்போம். ப்ரீவியஸ்லி நம்ம வந்து 88 இருந்தோம், இப்போ நம்ம இதை பண்ணும்போது 89 கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கும், சரிங்களா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம ப்ரூனிங் பண்ணும்போது ட்ரைனிங் செட்டில் மெமரிஸ் ஆகிற சில விஷயங்கள் வந்து டெஸ்டிங் செட்டில் வந்து மெமரிஸ் ஆகலை, ரிமூவ் ஆகிடுது. ஸோ இதே மாதிரி நான் வந்து இன்னொன்று ட்ரை பண்ணலாம், மினிமம் சாம்பிள்ஸ் ஃபார் லீஃப் வந்து 3 பதிலாக 4 கொடுத்தேன்னு வைங்களேன். ஸோ அதே மாதிரி டெப்த் பார்ப்போம், டெப்த் வந்து 6 தான் இருக்குது, நம்பர் ஆஃப் லீவ்ஸ் வந்து 13 தான் இருக்குது, அக்யூரசியும் வந்து கிட்டத்தட்ட 1% வந்து கம்மியாயிருக்கு, சரிங்களா? 97 வந்திருக்கு, ஓகே இது கூல், சரிங்களா? முன்னாடி 89 இருந்துச்சு, இப்போ வந்து 91 வந்திருக்கு, சரிங்களா? ஸோ டெஸ்டிங் செட்டோட அக்யூரசி உங்களுக்கு அதிகமாகிருக்கு. இது எதனால் அதிகமாகுது அப்படின்னா, உங்களோட இந்த ஸ்பிளிட்டிங்கோட கான்ஃபிடென்ஸை வந்து நீங்கள் அதிகப்படுத்துகிறீங்க. கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து ஸ்பிளிட் பண்ணணும். அப்படி கான்ஃபிடென்ட் இல்லாமல் வந்து நம்ம வந்து ஒரு சாம்பிள்ஸ் மட்டும் அந்த ஸ்பிளிட்டில் இருக்குது அப்படின்னா, அது மேபி ட்ரைனிங் செட்டில் மட்டும் அந்த மாதிரி ஒரு சாம்பிள் வந்திருக்கும், அதனால தான், சரிங்களா? ஸோ இப்போ வந்து 6 வச்சு போட்டு பார்ப்போம். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ஃபார் லூப்பில் நீங்கள் வந்து 1, 2, 3 நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஸோ முன்னாடி 6 இருந்துச்சு, இப்போ 5, இப்போ முன்னாடி 13 இருந்துச்சு, இப்போ 10. ட்ரைனிங் செட்டோட அக்யூரசி வந்து கொஞ்சம் கம்மியாகும், சரிங்களா? 97 96 வந்திருக்கு, டெஸ்டிங் செட்டில் வந்து அக்யூரசி கொஞ்சம் அதிகமாகிருக்கு, சரிங்களா? இது திஸ் இஸ் டோட்லி ஃபேர். 96 அக்யூரசிங்கிறது டோட்லி ஃபேர், 93 அக்யூரசிங்கிறது டோட்லி ஃபேர். இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா, ஒரு ட்விஸ்ட்டு, இப்போ இதை வந்து சப்போஸ் ஒரு பெரிய நம்பராக போகிறோன்னு வைங்களேன், சப்போஸ் மினிமம் எனக்கு வந்து 10 சாம்பிள்ஸ் இருக்கணும் ஒரு ஸ்பிளிட்டில் அப்படின்னா, டெப்த்தும் அதான் இருக்குது, 5 தான் இருக்குது, ஆனால் வந்து ஒரே ஒரு லீஃப் மட்டும் உங்களுக்கு ப்ரூன் ஆகிருக்கு, சரிங்களா? ஸோ இப்போ வந்து ட்ரைனிங் செட் அக்யூரசி வந்து 1 அகைன் கம்மியாகிருக்கு, 96 வந்திருக்கு. இப்போ டெஸ்டிங் செட் வந்து அதே 93 இருக்குது. ஸோ சப்போஸ் வந்து மினிமம் சாம்பிள்ஸ் ஒரு லீஃப் வந்து நான் வந்து பெரிய நம்பராக கொடுக்குறேன், சப்போஸ் 20 இருக்குன்னு வைங்களேன், இது வந்து ரொம்ப அதிகம், ரொம்ப எதிர்பார்க்குறது, கரெக்டாக இப்படி இருந்தால் தான் ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, உங்கள் மாடல் வந்து ரொம்ப சிம்பிளாகிடுது. ரொம்ப சிம்பிளாகும்போது உங்களோட ட்ரைனிங் அக்யூரசியும் கம்மியாகுது, ஏன்னா உங்கள் டேஷன் ட்ரீ வந்து சிம்பிளான டேஷன் ட்ரீ. டெஸ்டிங் செட்டோட அக்யூரசியும் கம்மியாகிடுது, இதுதான் மேட்டர், சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் வந்து ட்ரைனிங் செட்டியோட அக்யூரசியை கம்மி பண்ணுறதுனாலேயே டெஸ்டிங் செட்டோட அக்யூரசியும் கம்மியாகும்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. சில நேரங்களில் ஒரு அண்டர் ஃபிட்டிங் மாடலால் டெஸ்டிங் செட்டில் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ அப்போ உங்களோட லிமிட் என்னங்கிறத நீங்கள் வந்து ஒரு ஃபார் லூப்பில் ரன் பண்ணி நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இது வந்து மினிமம் சாம்பிள்ஸ் ஃபார் லீஃபோட உங்களோட ஒரு இது. அதே மாதிரி இந்த டெப்த் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம வந்து ஒரு பேராமீட்டராக வச்சு நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் டெப்த், மேக்ஸிமம் டெப்த் வந்து என்ன கொடுக்கலாம்னா, முன்னே வந்து 6, 7 இருந்துச்சுங்களா, இப்போ வந்து 6 கொடுப்போம். கெட் டெப்த் கொடுத்தா கண்டிப்பாக மேக்ஸிமம் டெப்த் 6 தான் வரும்,
அந்த ஆறுக்குள்ளே இருக்க எத்தனை லீவ்ஸ் வருமோ அது தான் வரும், சரிங்களா? ஸோ அக்யூரசி வந்து 99 இருக்குது. 92, நைஸ். ஸோ முன்ன நீங்கள் பார்த்த அந்த நம்பர் ஆஃப் லீவ்ஸ், மினிமம் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் பர் லீவ் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட இது வந்து கொஞ்சம் மேபி கொஞ்சம் பெட்டராக இருக்குது, சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா மாற்ற தேவையில்லை, அந்த லெவலை நீங்கள் மாற்றும் போதே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, சரிங்களா? ஸோ இது ரெண்டையும் நீங்கள் சேர்த்து கூட கொடுக்கலாம். மேக்ஸிமம் டெப்த் இவ்வளோ இருக்கணும், மினிமம் சாம்பிள்ஸ் வந்து இவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து சொல்லலாம், சரிங்களா? அதே மாதிரி இந்த மாதிரியும் சில இது இருக்குது. மேக்ஸிமம் லீஃப் நோட்ஸ், இத்தனை லீஃப் நோட் தான் எனக்கு வேணும், மேக்ஸிமம் லீஃப் நோட்ஸ்னால் 14 தான் எனக்கு வேணும், 13 தான் எனக்கு வேணும், 1 தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதையும் சொல்லலாம். இப்போ மாடல் வந்து ரொம்ப சிம்பிள் பண்ணுவோம். மேக்ஸிமம் டெப்த் வந்து 2 தான் இருக்கணும், வெறும் 2 டெப்த்து தான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம். டெப்த் வந்து 2 தான் இருக்கும், அந்த ரெண்டுக்குள்ளே இருக்க கண்டிப்பாக லீவ்ஸ் வந்து உங்களுக்கு 4 தான் வரும். ஏன்னா டெப்த் 2 வைங்களேன், ஃபஸ்ட்டு 2 நோட் இருக்கும், அந்த 2 நோட்டுக்கும் 2 நோட் இருக்கும். ஸோ ஒரு பைனரி ட்ரீ மாதிரி கிடைக்கும், உங்களுக்கு லீவ்ஸ் வந்து 4 தான் கிடைக்கும். அப்போ வந்து ட்ரைனிங் செட்டோட அக்யூரசி கம்மி ஆயிரும், ஏன்னா உங்கள் மாடல் வந்து ரொம்ப சிம்பிளான மாடல். அதுக்கு டெஸ்டிங் செட்டோட அக்யூரசி ஓகே மேபி பெட்டராக இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாடல் வந்து விஜுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். முன்னே வந்து ரொம்ப ட்ரீ வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சு, இப்போ வந்து ட்ரீ வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது, சரிங்களா? இஃப் யூ ஆர் ஓகே வித் திஸ் பர்டிகுலர் அக்யூரசி, தென் யூ கேன் ஆக்சுவலி கோ ஹெட் வித் திஸ் மாடல். இந்த அக்யூரசி உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து யூ கேன் கோ ஹெட். ஸோ இதுதான் வந்து ஓவர் ஃபிட்டிங்கை வந்து நம்ம எப்படி குறைக்கணுங்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மற்ற சில பேராமீட்டர்ஸ். இதே வந்து நீங்கள் அந்த மேக்ஸிமம் லீஃப் நோட்ஸையும் வச்சு நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதையும் வச்சு நீங்கள் பண்ணலாம், சரிங்களா? ஆல்ரைட். ஸோ இங்கே பாருங்களேன், மாடல் வந்து ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக இருக்குது, இதையும் இன்னும் சிம்பிள் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் டெப்த் வந்து ஒன்று தான் பார்க்கணும், ஜஸ்ட்டு ஒரே ஸ்பிளிட்டு தான், டெப்த் 1, லீவ்ஸ் 2 வரும், ட்ரைனிங் அக்யூரசி 92, டெஸ்டிங் அக்யூரசி கம்மியாயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இப்போ இந்த மாடல் என்ன மாடல்னா, ஜஸ்ட்டு ஒரே ஒரு நோடு தான், ஒரே நோடு, ஓகே, ஒரே ஸ்பிளிட்டு, X7 அந்த பர்டிகுலர் வேரியபிள் இதுக்கு மேலே இருந்ததுன்னா என்ன, இதுக்கு கீழே இருந்ததுன்னா என்ன, அதோட உங்களோட இந்த பர்டிகுலர் இது. ஸோ இதில் வந்து 13 சாம்பிள்ஸ் வந்து மிஸ்டேக்காக கிளாஸிஃபை ஆயிருக்கு, இதில் வந்து 20 சாம்பிள்ஸ் வந்து மிஸ்டேக்காக கிளாஸிஃபை ஆயிருக்கு, டோட்டலாக 33 சாம்பிள்ஸ் வந்து மிஸ்டேக்காக கிளாஸிஃபை ஆயிருக்கு. இந்த 33ங்கிறது 426 எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 0.07%, அதுதான் வந்து 92 இங்கே வந்திருக்கு, சரிங்களா? இப்போ இந்த 1-0.07 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரசி வந்துடும், 0.922, சரிங்களா? ஸோ இந்த அக்யூரசி எப்படி கம்ப்ளீட் பண்ணுறோம்னா இந்த இடத்துல வச்சு தான். ஸோ இது வந்து இந்த ப்ளூ கிளாஸுக்கான ஒரு நோடு, 13 மிஸ்டேக்கன், இது வந்து ரெட் கிளாஸுக்கான நோடு, இதில் வந்து 20 மிஸ்டேக்கன். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸால் நீங்கள் டிவைட் பண்ணி 1 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்யூரசி கிடைக்கும். அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா எரர் ரேட் கிடைக்கும், எரர் ரேட் வந்து 7%, சரிங்களா? இப்போ என்னென்னா இதோட பியூட்டி, ஒரு கிளாசிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இது X7 அந்த பர்டிகுலர் பேராமீட்டர் எடுத்து அது மட்டும் இந்த த்ரெஷோல்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரு கிளாஸு, கீழே இருந்துச்சுன்னா இன்னொரு கிளாஸ் நம்ம சொல்லிக்கலாம். யூ டோன்ட் நீட் ஈவன் நீட் அ மாடல், மெஷின் லேர்னிங் மாடலே தேவையில்லை, சரிங்களா? இட் கேன் ஸ்டில் கிவ் அன் அக்யூரசி ஆஃப் 92% ஃபார் ட்ரைனிங், 88% ஃபார் டெஸ்டிங். அதை மட்டுமே நம்ம வச்சு சொல்லிடலாம், சரிங்களா? இதுதான் இதோட பியூட்டி. பட் வி ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் த 92 and 88, வி வாண்ட் டு அச்சீவ் மோர், சரிங்களா? அதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த X7 ஒரு ஃபீச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பர்டிகுலர் ஃபீச்சர் பிளட் கேன்சர் இதில் வந்து இட் இஸ் அ மோர் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர், அதுதான் இதுலேருந்து தெரியுது. ஸோ ஒரு டெசன்ட்ரி நீங்கள் லேர்ன் பண்ணும்போது எந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து டாப் நோட்டில் டாப் இதில் வந்து உங்களுக்கு வருதோ அந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து முக்கியமான ஃபீச்சர்ஸ்னு அர்த்தம். சப்போஸ் எந்த ஏதோ ஒரு ஃபீச்சர் வந்து எங்கேயுமே யூஸ் பண்ணலன்னு வைங்களேன், அப்போ அந்த ஃபீச்சர் வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதனால் நீங்கள் மாடல் ட்ரெயின் பண்ணும்போதே ஒரு ஃபீச்சர் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இல்லையாங்கிறத நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து இதை ரிமூவ் பண்ண போகிறேன், பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து மாடலை வந்து எதுவுமே கொடுக்காமல் ட்ரெயின் பண்ண போகிறேன். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து இந்த மாடலோட ட்ரைனிங் அக்யூரசி 1 கிடச்சிருச்சு, டெஸ்டிங் அக்யூரசி வந்து கம்மியாக கிடச்சிருக்கு. மாடல் பிகம் காம்ப்ளெக்ஸ் அண்ட் இட் பிகம்ஸ் அ ஓவர் ஃபிட்டிங் மாடல், ஓவர் ஃபிட்டிங் மாடலாக மாறிடுச்சு, சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ட்ரைனிங் அப்பயே நம்ம இங்கே ப்ரூன் பண்ண பார்த்தீங்களா, அந்த மாதிரி ப்ரூன் பண்ணாமல் போஸ்ட் ப்ரூனிங். போஸ்ட் ப்ரூனிங்னா ட்ரைனிங் அப்போ பண்ணது வந்து நம்ம வந்து ப்ரூனிங் கிடையாது, இன்னொரு விஷயம். இங்கே நம்ம இந்த பேராமீட்டர் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இது வந்து ப்ரூனிங் கிடையாது. ப்ரூனிங்கிறது வளர்ந்த பிறகு வெட்டுறது தான்,
வளர்க்கும் போதே இப்படி தான் வளரணும்னு சொல்லி வளர்க்குறது இல்லை, சரிங்களா? அது வந்து ப்ரூனிங்கில் கணக்காகாது, அது வந்து ரெகுலரைசேஷன் தான், அது வந்து ப்ரூனிங் கிடையாது. ப்ரூனிங்கிறது வளர்ந்த பிறகு ஒரு மரத்தை வந்து வெட்டுறது, நல்லா வளர விட்டுட்டு அதுக்கப்புறம் அழகாக செதுக்கிறது, சரிங்களா? இப்போ ஆல்ரெடி இந்த மரம் நல்லா வளர்ந்துருக்கு, இதை வந்து நம்ம செதில் செதிலாக செதுக்க போகிறோம். இப்போ எப்படி செதுக்கிறது அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு மெத்தட் இருக்குது. இந்த பர்டிகுலர் டெசிஷன் ட்ரீயில் எந்த அளவுக்கு இந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி கொடுக்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெத்தட் இருக்குது. அது இந்த எஸ்கேல் அண்ட் பேக்கேஜில் ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து ஒரு ஃபங்க்ஷன் அவங்க மாற்றி வச்சுருக்காங்க. அது என்னென்னா காஸ்ட் காம்ப்ளெக்ஸி ப்ரூனிங் பாத் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனாக மாற்றிருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது அப்படின்னா, இந்த ஒரு டெசிஷன் ட்ரீயில் இப்படி ஒரு ப்ரூனிங் பாத் எடுத்தோம்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி அதுவே உங்களுக்கு வந்து சில ஸ்கோர்ஸு சில இம்ப்யூரிட்டிலாம் வந்து அது சொல்ல போகுது, சரிங்களா? இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த மாடலே வந்து இந்த மொத்த டெசிஷன் ட்ரீயையும் அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் டெசிஷன் ட்ரீயில் இந்த அளவுக்கு இம்ப்யூரிட்டி இருக்குது, இந்த அளவுக்கு அதோட லைக் காஸ்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அது வந்து சொல்ல போகுது. காஸ்ட்னால் அந்த பர்டிகுலர் நோடை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அல்லது அந்த பர்டிகுலர் நோடை வச்சுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்கோர் தரப்போகுது, சரிங்களா? இதை பற்றி நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இதுக்கு கீழே என்ன மெத்தடாலஜி இருக்குங்கிறத அவங்க டாக்குமெண்டேஷனில் கரெக்டாக கொடுக்கல. பட் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணி இந்த பர்டிகுலர் ட்ரீ எப்படி ப்ரூன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம், சரிங்களா? அதுக்கு வந்து CLF டாட் காஸ்ட் காம்ப்ளெக்சிட்டி ப்ரூனிங் பாத் அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனை கொடுத்து இந்த நீங்கள் டேட்டா செட்டையும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னாங்களேன், அது வந்து இந்த டேஷன் ட்ரீயில் இந்த டேட்டா செட்டோட சாம்பிள்ஸ் எல்லாம் போட்டு போட்டு அந்த ஸ்கோர் வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்கும். கண்டுபிடிச்சி ஒரு பர்டிகுலர் நோடு அந்த நோடை வந்து ரிமூவ் பண்ணோம்னா உங்களோட அந்த அக்யூரசி வந்து அஃபெக்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத டேட்டா செட்டை வச்சு அது வந்து சூப்பர்வைஸ்டாக தெரிஞ்சுக்குது, சரிங்களா? தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன கொடுக்குதுன்னா, சிசிபி ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி ஒரு பேராமீட்டரும் இம்ப்யூரிட்டின்னு இன்னொரு ஒரு பேராமீட்டரும் உங்களுக்கு தருது, சரிங்களா? ஸோ இந்த பாத் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே இருக்க ரெண்டு இருக்குது, அது வந்து ஒரு டிக்ஷனரி, அதில் வந்து சிசிபி ஆல்ஃபாங்கிறது ஒரு பர்டிகுலர் அரே, இம்ப்யூரிட்டிங்கிறது இன்னொரு அரே, சரிங்களா? இது ரெண்டும் எதை சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து சிசிபி ஆல்ஃபா அப்படிங்கிறது இந்த மாடல் குள்ளே இருக்க இந்த காஸ்ட் என்னங்கிறத கண்டுபிடிச்சி அந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன், சரிங்களா? இதில் இது வந்து ஒரு ஆல்ஃபா வேல்யூ, இது வந்து ஒரு ஆல்ஃபா வேல்யூ, இது வந்து ஒரு ஆல்ஃபா வேல்யூ, சரிங்களா? சப்போஸ் ஆல்ஃபா வேல்யூ ஜீரோவாக இருக்கும்போது அந்த ஆல்ஃபா வேல்யூ ஜீரோவாக இருக்கிற நோட்ஸை ப்ரூன் பண்ணோம்னா அதோட இம்ப்யூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0.0 தான் இருக்குது, 0.0. ஓகே, சப்போஸ் ஆல்ஃபா வேல்யூ இப்படி இருக்கிற அந்த பர்டிகுலர் நோட்ஸை நம்ம ப்ரூன் பண்ணோம்னா உங்களோட இம்ப்யூரிட்டி இப்படி ஆகும், சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஆல்ஃபாவோட ரேட் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து நிறைய நோட்ஸை வந்து நீங்கள் ப்ரூன் பண்ணுவீங்க, சரிங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த நோட்ஸுக்கு வந்து ஆல்ஃபா வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஆல்ஃபா வந்து ஏறிக்கிட்டே போதில்ல, சப்போஸ் அந்த எந்தெந்த நோட்ஸுக்கெல்லாம் வந்து ஆல்ஃபா வேல்யூ இது இருக்கோ இதுக்கு கீழே இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம ப்ரூன் பண்ணோம்னு வைங்களேன், என்னாகும்னா உங்கள் மாடலோட இம்ப்யூரிட்டி வந்து 0.46 இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா வந்து இந்த பெரிய ஆல்ஃபாவை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நிறைய நோடு வந்து ப்ரூன் ஆகும், தேவையில்லாத நோடெல்லாம் ப்ரூன் ஆகும், அப்போ வந்து உங்களோட இம்ப்யூரிட்டியும் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா? இதை பற்றி நீங்கள் ரொம்ப குழப்பிக்க வேணாம், ஏன்னா டாக்குமெண்டேஷனில் இதை பற்றி அவங்க ஒன்றும் தெளிவாக கொடுக்கல. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆல்ஃபா சின்னதாக வச்சு நம்ம ப்ரூன் பண்ணும்போது கம்மியான நோட்ஸ் வந்து ப்ரூன் ஆகும், அப்போ வந்து உங்களோட இம்ப்யூரிட்டி வந்து ரொம்ப அதிகளுக்கு அதிகம் ஆகாது. ஆல்ஃபாவை நீங்கள் அதிகப்படுத்தும் போது என்ன ஆகும்னா நிறைய நோட்ஸ் வந்து ப்ரூன் ஆகும், அப்போ வந்து உங்களோட இம்ப்யூரிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா? சப்போஸ் நம்மளோட மாடலில் வந்து ஒரு மேபி 10% இம்ப்யூரிட்டி இருந்தால் ஓகே அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஆல்ஃபா வந்து நம்ம சூஸ் பண்ணி மாடல் வந்து நம்ம வந்து ப்ரூன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு கீழே இருக்கிற எல்லா நோடும் உங்களுக்கு ப்ரூன் ஆயிரும், சரிங்களா? ஆல்ரைட். ஸோ இந்த சிசிபி ஆல்ஃபாங்கிறது ஒரு அரே, இந்த சிசிபி ஆல்ஃபா வந்து ஒரு இன்டர்வலில் இருக்கும். இந்தந்த நம்பர், இந்த நம்பரை எப்படி கண்டுபிடிச்சிருக்குன்னா இந்த ஃபங்க்ஷன் தான் கண்டுபிடிச்சிருக்கு. இது என்ன மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சதுங்கிறது நமக்கு கரெக்டாக தெரில, பட் வந்து ஒரு டேட்டாவை கொடுத்து கொடுத்து அந்த ஒரு நோடும் தேவையா இல்லையாங்கிறத வச்சு தான் அது வந்து கண்டுபிடிச்சிருக்கு, சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சிசிபி ஆல்ஃபா வந்து நம்ம வந்து ஒரு ஃபார் லூப்பில் வச்சு நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு டைமும் இந்த சிசிபி ஆல்ஃபாலேருந்து ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோம், எடுத்துக்கிட்டு டெசிஷன் ட்ரீயில் வந்து அந்த சிசிபி ஆல்ஃபாங்கிறதையே கொடுக்குறோம். கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, புதுசாக நம்ம வந்து மாடல் வந்து ட்ரெயின் பண்ண போகிறோம், சரிங்களா? இப்போ இந்த ட்ரெயின் பண்ணுற மாடல் வந்து பழைய மாடல் மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போகுது, ஏன்னா அதே ரேண்டம் ஸ்டேட்டு தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க. பட் என்ன ஆக போகுதுன்னா, இந்த பர்டிகுலர் ஆல்ஃபாவில் அதுக்கு கீழே இருக்க நோட்லாம் வந்து ப்ரூன் ஆக போகுது, சரிங்களா? ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒவ்வொரு தடவையும் இந்த ஒவ்வொரு ஆல்ஃபாவுக்கும் நம்ம வந்து மாடல் வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு
அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த சிஎல்எஃப்ஸுங்கிறதுல வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம், அப்பன் பண்ணுறோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு, சரிங்களா? அதில் வந்து அப்பன் பண்ணிவிட்டு அதில் ஒவ்வொரு நோடோட, சாரி, ஒவ்வொரு ட்ரீயோட ட்ரீ கவுண்ட்டை மட்டும் எடுக்கிறீங்க. கடைசி லாஸ்ட் ட்ரீயோட அந்த நோட் கவுண்ட்டை மட்டும் எடுக்கிறீங்க. அப்புறம் வந்து அந்த பர்டிகுலர் லாஸ்ட் ஆல்ஃபா வேல்யூ எதை நீங்கள் செக் பண்ணிங்களோ அதை வந்து நீங்கள் வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுறீங்க, சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஆல்ஃபாவாக எடுத்துக்கிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். ட்ரெயின் பண்ணும்போது அந்த ஆல்ஃபாவுக்கு கீழே இருக்கிற நோட் எல்லாமே ப்ரூன் ஆக போகுது. ஸோ இந்த ஆல்ஃபா வேல்யூ வாங்குறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு ட்ரெயின் பண்ணி இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதை ரன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த லாஸ்ட் நோடோட அந்த இது மட்டும் உங்களுக்கு தெரியுது, சரிங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒவ்வொரு ஆல்ஃபாவோட வேல்யூ என்னங்கிறதையும் நம்ம பிரிண்ட் பண்ணலாம். கமா சிசிபி அண்டர்ஸ்கோர் ஆல்ஃபா. இன்னொன்று என்ன பண்ணலான்னா, இந்த நோட் கவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரீ டாட் நோட் கவுண்ட்டு, இதையும் நம்ம பண்ணலாம். நோட் கவுண்ட்டு, சப்போஸ் ஆல்ஃபா ஏறும்போது நோட் கவுண்ட் ஏறுதா இல்லையாங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஆல்ஃபா ஜீரோவாக இருக்கும்போது நோட் கவுண்ட்டு 31, ஆல்ஃபா ஏறும்போது நோட் கவுண்ட் வந்து 27. ஸோ என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அந்த மாடலோட காம்ப்ளெக்சிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. ஸோ ஆல்ஃபா ஏறும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்களோட நோட் கவுண்ட் வந்து ரொம்ப குறையுது, சரிங்களா? ஸோ இதுலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா, மாடலோட இம்ப்யூரிட்டி வந்து உங்களுக்கு அதிகமாகும். ஸோ சிஎல்எஃப் டாட் அந்த இம்ப்யூரிட்டி வாங்குறதுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா அதுவும் பார்த்துக்கலாம். சிஎல்எஃப் டாட் ஐ டோன்ட் நோ, மினிமம் இம்ப்யூரிட்டி ஃபீச்சர் இம்பார்ட்டன்ஸ், ஓகே. ஓகே, அது வேறு ஏதாவது ஒரு லீட் கொடுக்குமான்னு பார்த்தேன், பட் அதில் ஒன்றும் இல்லை, சரிங்களா? ஸோ ஆல்ஃபா, ஒவ்வொரு ஆல்ஃபாவுக்கும் உங்களோட நோடோட கவுண்ட் வந்து உங்களுக்கு மாறிட்டே இருக்குது, சரிங்களா? அந்த ட்ரீயில் வந்து எத்தனை நோடு இருக்குன்னு, இது வந்து லீஃபும் கிடையாது இதுவும் கிடையாது, சரிங்களா? கவுண்ட் லீஃப் கூட கொடுக்கலாம் நீங்கள் வந்து, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாட் கெட் என் லீவ்ஸ், சரிங்களா? அதையும் கொடுக்கலாம். நோட் கவுண்ட்டு, இன்னொன்று வந்து லீஃப் கவுண்ட்டு. சரிங்களா? ஸோ லீஃப் கவுண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நோட் கவுண்ட்டுங்கிறது இன்டர்னலாக உங்களோட நோட்ஸு, சரிங்களா? இந்த நோட்ஸ், இதுதான் வந்து உங்களோட நோட் கவுண்ட்டு. ஸோ என்ன தெரியுது அப்படின்னா, ஆல்ஃபா வந்து மாற்றி மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணும்போது கம்மியான ஆல்ஃபாவுக்கு ப்ரூனிங் வந்து கம்மியாக இருக்குது, அதிகமாக ஆல்ஃபா போகும்போது ப்ரூனிங் அதிகமாக இருக்குது. பட் வந்து நீங்கள் வந்து நல்லா யோசிச்சிருக்கலாம், ஏன் இந்த ஆல்ஃபா வந்து முன்னாடியே கொடுத்துருக்கலாம்ல, எதுக்கு தேவையில்லாமல் வந்து நீ ஒரு ஃபார் ரூப்பில் வச்சு நீ ரன் பண்ணுற அப்படின்னா, நமக்கு இந்தந்த ஆல்ஃபா தான் வந்து இந்தந்த இன்டர்வெலில் சூஸ் பண்ணுங்கிறது நமக்கு தெரியாது, சரிங்களா? அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு மாடலை ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த ஆல்ஃபா வேல்யூ வந்து எடுக்கிறோம். எடுத்துகிட்டு அதில் வந்து எந்த ஆல்ஃபாவுக்கு வந்து உங்களுக்கு மாடலோட டெஸ்டிங் செட் வந்து நல்லாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதே தான் பண்ண போகிறோம். அந்த சிஎல்எஃப்பில் இருக்கிற அந்த சிஎல்எஃப்ஸில் இருக்கிற அந்த ஒவ்வொரு டேஷன் ட்ரீயும் எடுத்துக்கிறோம். இந்த சிஎல்எஃப்ஸுக்குள்ளே இருக்க என்ன இருக்குன்னா, ஒரு அரே ஆஃப் டேஷன் ட்ரீஸ் இருக்குது, சரிங்களா? அதுக்குள்ளே வந்து ஒரு 10 கிட்ட இருக்குது, சரிங்களா? இதை ஒன்று ஒன்றா நம்ம எடுக்கிறோம். எடுத்துகிட்டு டெஸ்டிங் செட்டில் அதோட அக்யூரசி என்னங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு அப்போ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ப்ளாட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா, ஒவ்வொரு மாடலையும் எடுத்துக்கிறோம் பேஸ்ட் ஆன் வாட் எவர் வி ட்ரெயின்டு. அங்கே ட்ரெயின் பண்ணதை வந்து ஒவ்வொரு மாடலையும் எடுத்துக்கிட்டு அந்த மாடலோட டாட் ஸ்கோர், இது வந்து அக்யூரசி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபங்க்ஷன். ட்ரெயினிங்கில் என்ன ஸ்கோரு, அப்புறம் வந்து டெஸ்டிங்கில் என்ன ஸ்கோரு, இது ரெண்டும் எடுத்துக்கிறோம். இதை வந்து நீங்கள் ஒரு ஒரு சிங்கிள் லைன்லேயே இந்த ஃபார் லூப் ரன் ஆயிரும், சரிங்களா? இது பேர் இல்லை, இது ஃபார் லூப் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் சொல்லுவாங்க. இது சிங்கிள் லைன்லேயே இந்த ஃபார் லூப் ரன் ஆயிரும். இது இன்டெரக்டாக எப்படி தருவாங்க, இது வந்து இன்டெரக்டாக ஃபார் சிஎல்எஃப் இன் சிஎல்எஃப்எஸ்ஸு அதுக்குள்ளே இருக்க இந்த ஸ்கோர் எடுத்துக்கிறது. இந்த ஸ்கோர் எடுத்து நம்ம வந்து ஒரு இதில் அப்பன் பண்ணுறோம், சரிங்களா? இந்த ட்ரெயினிங் ஸ்கோர், இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து அதை சிங்கிள் லைன்லேயே நம்ம வந்து இது பண்ணுறோம், சரிங்களா? இதுக்குள்ளே அந்த அரே ஆஃப் ட்ரெயினிங் அக்யூரசி இருக்கும், இது வந்து அரே ஆஃப் டெஸ்டிங் அக்யூரசி இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா,
அழகாக ஆல்ஃபா வேல்யூக்கு, ஒவ்வொரு ஆல்ஃபா வேல்யூக்கும் அக்யூரசி எப்படி மாறுதுங்கிறத ஒரு சிங்கிள் இதுக்குள்ளே இருக்க நம்ம வந்து பிளாட் பண்ணுறோம். சரிங்களா, லைன் பிளாட்டாக பிளாட் பண்ணுறோம். மார்க்கர் ஓ அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஒன்று வந்து லேபிள் வந்து ட்ரெயின், இன்னொன்று வந்து லேபிள் வந்து டெஸ்ட்டு. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, உங்களோட மாடலோட அக்யூரசி வந்து ஒன்று இருக்குது. அப்போ ஆல்ஃபாவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் உங்கள் மாடலோட ட்ரைனிங் அக்யூரசி வந்து கம்மியாகுது. அதே டைமில் உங்கள் மாடலோட டெஸ்டிங் அக்யூரசி வந்து உங்களுக்கு அதிகமாகுது. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் வந்து மாடல் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக நீங்கள் ப்ரூன் பண்ணும்போது அட் சம் பாயிண்ட் உங்களுக்கு வந்து டெஸ்டிங் அக்யூரசி வந்து அழகாக அதிகமாக இருக்குது. சரிங்களா, அந்த டெஸ்டிங் அக்யூரசி வந்து எதனால் அதிகமாகுதுன்னா, நீங்கள் வந்து ப்ரூன் பண்ணிட்டே வரீங்க. ஸோ அப்போஸ் எந்த இடத்துல உங்களுக்கு ட்ரைனிங் அக்யூரசியும் டெஸ்டிங் அக்யூரசியும் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து மாடல் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இதில் வந்து நம்ம மேக்ஸிமம் எப்படி இருக்குங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ட்ரைனிங் ஸ்கோர் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் டெஸ்டிங் ஸ்கோரையும் நம்ம வந்து ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ட்ரைனிங் ஸ்கோரு. இது டெஸ்டிங் ஸ்கோரு. ஸோ டெஸ்டிங் ஸ்கோர் மேக்ஸிமமாக இந்த இடத்துல வருது. சரிங்களா, ஸோ அதே இடத்துல ட்ரைனிங் ஸ்கோரோட வேல்யூவும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, 97ல தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா, இந்த ஆல்ஃபா எந்த ஆல்ஃபா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஆல்ஃபா வச்சு நம்ம வந்து மாடலில் ட்ரெயின் பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ அந்த ஆல்ஃபா என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் இதில் வந்து எங்கங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ 2, 4, 6, 8, 9 ஒன்பதாவது நம்பர், 2, 4, 6, 8, 9 இதான் அந்த நம்பரு, 0.0011. சரிங்களா, ஸோ ஃபைனலாக 0.0011 பதிலாக 12 அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிசிபி ஆல்ஃபா நம்ம கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு ஒரு டேஷன் ட்ரீயை வந்து நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம். ட்ரெயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு மாடல் கிடைக்கிது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட டெஸ்டிங் அக்யூரசி பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதுதான் மேக்ஸிமம் டெஸ்டிங் அக்யூரசி. இதுக்கு மேலே வந்து நம்மளால் முடியாது அந்த டேஷன் ட்ரீயில். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து ரெகுலரைஸ் பண்ணப்பட்ட ப்ரூனிங் செய்யப்பட்ட, அந்த ப்ரூனிங்கிறதையும் எப்படி செய்கிறோங்கிறதுனா, ஒரு மாடலை ட்ரெயின் பண்ணிவிட்டு அதோடய ஸ்கோர் எடுத்துக்கிட்டு அதுக்கு மறுபடியும் வந்து அதே மாடலில் நம்ம வந்து மறுபடியும் ட்ரெயின் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ஆல்ஃபா வேல்யூ வேணும். சரிங்களா, ஸோ அதனால் கரெக்டாக சூட்டபிள் ஆல்ஃபா வேல்யூ எடுத்துகிட்டு மறுபடியும் நீங்கள் ஒரு மாடல் ட்ரெயின் பண்ணுறீங்க. அப்பயும் உங்களுக்கு அதே மாடல் தான் கிடைக்க போகுது, ஏன்னா ரேண்டம் ஸ்டேட்டுங்கிறது 0. சரிங்களா, அதனால் உங்களோட மாடல் வந்து மறுபடியும் மாற போகிறதில்ல. ஸோ ஃபைனலி வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாடல் கிடைக்கும். அந்த மாடல் எந்த மாடல்னா, அந்த மாடல் இந்த மாடல். ஓகே, வெரி வெரி சிம்பிள் மாடல். சைஸ்லேயும் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, அக்யூரசிலையும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி ஒரு மாடல் வேணும் அப்படின்னா, இதுக்கு நம்ம வந்து சில நேரங்களில் இந்த மினிமம் சாம்பிள்ஸ் இந்த லீஃபோ அல்லது மேக்ஸிமம் டெப்த்தோ வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு கை கொடுத்துருக்காது. சரிங்களா, ஸோ மேக்ஸிமம் டெப்த்து யூஸ் பண்ணியிருந்தோம்னா இந்த ப்ரூனிங் நடந்திருக்காது, அப்புறம் இந்த ப்ரூனிங் நடந்திருக்காது, இந்த ப்ரூனிங் நடந்திருக்காது. அதே மாதிரி மினிமம் சாம்பிள்ஸ் ஃபார் லீஃப்லேயும் நம்ம வந்து கரெக்டாக ஒரு நம்பர் கொடுத்தோம்னா எக்ஸாக்டாக இந்த மாதிரி ப்ரூனிங் தான் நடக்கும்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. சரிங்களா, அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் லெவலில், ஒரு நம்பர் லெவலில் நம்ம கொடுக்குறது. ஆனால் உண்மையிலேயே ஒரு நோடோட இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம வந்து அனலைஸ் பண்ணாமல் தான் நம்ம வந்து அதை கொடுத்துருக்கோம். அதை அனலைஸ் பண்ணோம்னா அதுக்கு தான் வந்து இந்த போஸ்ட் ப்ரூனிங் மெத்தடுங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, இது வந்து டெசிஷன் ட்ரீயில் உங்களோட மாடலோட ப்ரூனிங் இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் ட்ரீஸ்ன்னு சொல்லி ஒரு இது இருக்கும், நம்பர் ஆஃப் எஸ்டிமேட்டர்ஸ்ன்னு சொல்லி, அது வந்து ஒரு பேராமீட்டர். எத்தனை வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட் வந்து நம்ம மரம் வளர்க்குறோம் அப்படிங்கிறது, அது அதிகமாக இருந்துச்சுன்னா ஓவர் ஃபிட்டிங் ஆகும், கம்மியாக இருந்துச்சுன்னா சில நேரம் வந்து அண்டர் ஃபிட்டிங் ஆகும். சரிங்களா, ஸோ இதை பற்றி நம்ம வர வர லெக்சர்ஸில் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ட்ரீ பேஸ்டு மாடலோட ரெகுலரைசேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம பேராமீட்ரிக் மாடலுக்குள்ளே நம்ம வந்து நகர போகிறோம். பேராமீட்ரிக் மாடல்னால் எனி மாடல் தட் யூசஸ் த தீட்டா பேராமீட்டர், லீனியர் ரிக்ரெஷன், பாலினாமியல் ரிக்ரெஷன், லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன், பெர்செப்ட்ரான், எஸ்விஎம், நியூரல் நெட்ஒர்க், இந்த எல்லா மாடல்லையும் இந்த தீட்டா அல்லது இந்த வெயிட்ஸ் அல்லது கோஎஃபிஷியன்ஸ் இது வந்து ரொம்ப காமனாக இருக்குது. அதை வந்து எப்படி நம்ம ப்ரூன் பண்ண போகிறோங்கிறது தான் இந்த பர்டிகுலர் இதில் பார்க்க போகிறோம். ஓகே, ஆல்ரைட். ஸோ இந்த பர்டிகுலர்
பேராமீட்டர் ரெகுலரைசேஷனுக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டேட்டா வந்து சிமுலேட் பண்ணி அதில் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். சிமுலேட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டராக வந்து ஈஸியாக புரியும். உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து நம்ம விஷுவலாக பார்க்கலாம், சரிங்களா? அதுதான் இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ பைலாப் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இது வந்து வேறு ஒரு சோர்ஸ்லேருந்து சுட்ட ஒரு நோட் புக். ஃபஸ்ட்டு வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம் நோட்புக்கை. இம்போர்ட் நம்பை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் லீனியர் மாடல்லேருந்து லீனியர் ரிக்ரெஷனுங்கிறத இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், இது நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணது தான். அப்புறம் வந்து அதே லீனியர் மாடலில் தான் வந்து உங்களுக்கு ரிட்ஜ் ரிக்ரெஷன், லாசோ ரிக்ரெஷன் ரெண்டுமே இருக்குது. இந்த ரிட்ஜ் லாசோ அப்படிங்கிறது ரெண்டும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ரிட்ஜுங்கிறது லீனியர் ரிக்ரெஷன் வித் L2 பெனல்ட்டி, லாசோங்கிறது லீனியர் ரிக்ரெஷன் வித் L1 பெனல்ட்டி. இந்த L1 L2 பெனல்ட்டினா என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா போன வீடியோவில் இருக்கிற அந்த தியரி கண்டென்ட் பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த பேராமீட்டர்ஸை வந்து சிம்பிளாக வைக்கிறது தான் உங்களோட இந்த அப்ஜெக்டிவ், சரிங்களா? அதை வந்து இந்த ரெண்டு மாடல் வந்து கரெக்டாக பண்ணும். அப்புறம் மாடல் செலெக்ஷன்லேருந்து நீங்கள் ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ரெட்டு, சரிங்களா? அப்புறம் வந்து சப்போஸ் வந்து இம்போர்ட்டிங்கில் ஏதாவது எரர் வந்துச்சுன்னா இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணுறோம். சில நேரங்களில் வந்து அந்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு மாறி வரும். ஸோ எஸ்கேலன் பேக்கேஜ் வந்து பழைய பேக்கேஜாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த பாலினாமியல் ஃபீச்சர்ஸு, மேக் பைப்லைன், இதெல்லாம் வந்து இந்த இடத்துலேருந்து எடுக்கணும், சரிங்களா? இது வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். ஸோ அந்த மாதிரி எதுவும் எரர் வராது. ஸோ புது வெர்ஷன் எஸ்கேலனில் வந்து உங்களுக்கு பாலினாமியல் ஃபீச்சர் நம்ம சிமுலேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த ப்ரீ ப்ராசஸிங்கில் அந்த பாலினாமியல் ஃபீச்சருங்கிறது இருக்கும். அதே மாதிரி ஒரு மாடல் பைப்லைன் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கும் வந்து உங்களுக்கு இந்த பைப்லைனில் உங்களுக்கு வரும். பைப்லைனில் நம்ம ஒன்றுமே பண்ண மாட்டோம். ஒரு மாடலை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரீ ப்ராசஸிங் ப்ளஸ் அந்த மாடல் பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் அந்த ப்ரீ ப்ராசஸிங்கை அந்த பைப்லைனில் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாடல் ஆட் பண்ணணும். ஸோ ஒன்று ஒன்றா நம்ம ட்ரெயின் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த பைப்லைனே நம்ம மொத்தமாக ட்ரெயின் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த பைப்லைன்ங்கிறது. இந்த பைப்லைன் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம டேட்டா வந்து பாலினாமியல் ஃபீச்சர்ஸாக நம்ம வந்து மாற்றிட்டு அந்த பாலினாமியல் ஃபீச்சர்ஸை தூக்கி நம்ம லீனியர் ரிக்ரெஷனில் கொடுத்தோம்னா அந்த லீனியர் ரிக்ரெஷன் என்னவாக மாறும்னா பாலினாமியல் ரிக்ரெஷனாக மாறும், சரிங்களா? அதுக்கு தான் அந்த பைப்லைனு. அதுக்கப்புறம் தேவையில்லாத வார்னிங்லாம் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து இக்னோர் பண்ணுறோம். ஆல்ரைட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம டேட்டா வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். டேட்டா ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ரேண்டம் சீட் கொடுத்துக்கிறோம். இதே டேட்டாவும் நம்ம மறுபடியும் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணணும்னா இந்த ரேண்டம் சீட் உங்களுக்கு உதவியாக இருக்கும், சரிங்களா? இல்லை நீங்கள் இந்த ரேண்டம் சீட் கொடுக்கலன்னா ஒவ்வொரு தடவை உங்கள் டேட்டா வந்து ரேண்டமாக ஜென்ரேட் ஆகும். ஸோ இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து Fxங்கிறத டிஃபைன் பண்ணிக்கிறோம். இது என்ன பண்ணுதுன்னா ஒரு அரே ஆஃப் வேல்யூவை வந்து வாங்கிட்டு அதை வந்து சைன் ஆஃப் 2πx அப்படின்னு சொல்லி அதை வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இதுலேருந்து என்ன அப்படின்னா, ஜஸ்ட்டு இந்த சைன் கர்வ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ டேட்டா வந்து சைன் கர்வ்லேருந்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்ப்ளாட்டு எக்ஸ் டேட்டாங்கிறது நீங்கள் வந்து லைன் ஸ்பேஸில் வந்து லீனியர் ஸ்பேஸில் வந்து 0 to 1க்குள்ளே இருக்க 100 நம்பர் எடுக்கிறீங்க. ஸோ 0, 0.01, 0.02, 0.03 அதே மாதிரி வந்து 100 நம்பர் எடுக்கிறீங்க. அந்த 100 நம்பரை வந்து இந்த நீங்கள் சைன் ஆஃப் 2πx கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சைன் கர்வ் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? அதை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கூடாது. அதில் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் ரேண்டம் நாய்ஸை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை வந்து நம்ம டார்கெட் ஒய்யாக வச்சுக்கிறோம், சரிங்களா? ஸோ இந்த ரேண்டம் நாய்ஸை நம்ம ஆட் பண்ணோம்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து அந்த பிளாட்டிங் வந்து உங்களுக்கு கிடச்சிரும், சரிங்களா? ஸோ என்னென்னா இந்த மாதிரி நம்ம வந்து சைன் வேவ்லேருந்து ஜென்ரேட் பண்ண சில சாம்பிள்ஸ் நமக்கு தேவை. அப்போ தான் மாடல் ஃபிட் பண்ணால் அது வந்து சைன் வேவ் மாதிரி ஃபிட் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், புரியுதுங்களா? ஓகே. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா டேட்டா வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். சைன் வேவ்லேருந்து ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதில் ரேண்டம் வேல்யூஸ் வந்து கொஞ்சம் நம்ம ஜஸ்ட் அப்படியே லைட்டாக தூவி விடுறோம். அப்போ தான் வந்து அது கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும், சரிங்களா? ஸோ எக்ஸு நீங்கள் வந்து ஒரு 100 சாம்பிள் எடுத்துக்கிறீங்க. இது வந்து நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸு. எக்ஸுங்கிறது உங்களோட எக்ஸ் டேட்டா 0.01, 0.02 அந்த மாதிரி வந்து 100 வேல்யூ. ஒய்ங்கிறது உங்களோட அவுட்புட்டு, அது வந்து உங்களோட சைன் ஆஃப் 2πx ப்ளஸ் கொஞ்சம் ரேண்டம் வேல்யூஸ். இது எதுக்குன்னா நாய்ஸு. அப்புறம் இந்த எக்ஸ் அண்ட் ஒய் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி நம்ம வந்து பிரிச்சுக்கிறோம், சரிங்களா? ஸோ எப்படி பிரிச்சுக்கிறோம் அப்படின்னா ட்ரைனிங்காகவும் டெஸ்டிங்காகவும் பிரிச்சுக்கிறோம். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஓகே. ஸோ இது வந்து ட்ரைனிங் செட்டில் உங்களோட டேட்டா இன்புட்டு. ஓகே. இது வந்து டெஸ்டிங் செட்டில் உங்களோட இன்புட்டு. ஸோ எக்ஸுங்கிறதும் நம்ம வந்து 0 to 1க்குள்ளே இருக்க ரேண்டமாக எடுத்துக்கிறோம். ஒய்ங்கிறது சைன் ஆஃப் 2πx ப்ளஸ் ரேண்டம் வேல்யூ, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறோம்.
இப்போ வந்து நம்ம அதை பிளாட் பண்ணுறோம். ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டேட்டா வந்து எடுத்துக்கிறோம், சரிங்களா? சைன் கர்வ்லேருந்து ஜென்ரேட் ஆன டேட்டா. இந்த க்ரீன் கலர் என்னென்னா இதுதான் ஒரிஜினல் டிஸ்ட்ரிபியூஷன். அதை நீங்கள் எப்படி பிளின் பண்ணுறீங்கன்னா, எக்ஸ் பிளாட்டு அதாவது லின் ஸ்பேஸில் நீங்கள் எடுத்துக்கிட்ட 0 to 100 இருக்க 100 நம்பரு, அதோட எஃப் ஆஃப் எக்ஸ், சரிங்களா? ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ண அந்த ஒய் ட்ரெயின்ங்கிறது இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் நாய்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? இப்போ இந்த நாய்ஸ் வந்து நான் குறைக்கிறேன்னு வைங்களேன், ஸ்கேல் வந்து 0.3 குறைச்சிட்டேன்னு வைங்களேன், 0.1 என்ன ஒன்று, அந்த நாய்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், புரியுதுங்களா? லைனுக்கு பக்கத்துலேயே வந்துச்சு பார்த்தீங்களா, ரைட். சப்போஸ் இதை எடுத்துட்டேன்னு வைங்களேன், ஒன்றுமே இருக்காது, நாய்ஸே இருக்காது, எல்லாமே சைன் கர்வாக இருக்கும். ஓகே, ஸோ சைன் கர்வ்லேருந்தே அந்த டேட்டா ஜென்ரேட் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். இது எதுக்கு நம்ம அந்த சைன் கர்வ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, உங்கள் டேட்டாவோட ஒரிஜினல் சோர்ஸ் வந்து சைன் கர்வு, பட் நீங்கள் வந்து அந்த மாதிரி சைன் கர்வை நீங்கள் வந்து ஃபிட் பண்ண போகிறீங்களான்னு நம்ம பார்க்க போகணும். இந்த க்ரீன் தான் உங்களோட டார்கெட் மாடல், இந்த மாதிரி உங்களால் மாடல் வந்து ஃபிட் பண்ண முடியுதான்னு நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இப்போ வந்து டேட்டா எடுத்தாச்சு. இது வந்து உங்களுக்கு ட்ரைனிங்கு, ட்ரைனிங்கிறது ட்ரைனிங் செட்டுங்கிறது டேட்டா வித் நாய்ஸு, சரிங்களா? ஒரு ஒரு பர்டிகுலர் டேட்டா வந்து நீங்கள் ஒரு சென்சார் வச்சு நீங்கள் மெஷர் பண்ணும்போது அதில் நிறைய எரரோ நிறைய நாய்ஸோ இருக்கும், அது என்வாயன்மெண்ட்லேருந்து வரலாம் அல்லது அந்த மெஷின்லேருந்தே வரலாம். ஸோ ஒரிஜினல் டேட்டா சோர்ஸ் வந்து நமக்கு தெரியாது, அந்த ஒரிஜினல் டேட்டா சோர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து ஒரு மாடல் வந்து ஃபிட் பண்ண போகிறோம், அது வந்து நமக்கு தெரியாது. ஸோ மாடல் என்ன பண்ணுன்னா, அந்த நாய்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிட்டு தான் அந்த ஒரிஜினல் டேட்டாவுக்கு வந்து அது வந்து ஃபிட் பண்ணும். இப்போ வந்து இதை நீங்கள் வந்து ஒரு லீனியர் லைன் வச்சு ஃபிட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், யோசிச்சு பாருங்கள், கரெக்டாக ஃபிட் ஆகுது. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து பாலினாமியல் ரிக்ரெஷன் பண்ணி இந்த மாடல் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். எப்படி நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இது வந்து இந்த மாடலோட அவுட்புட்டை வந்து பிளாட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன், இது வந்து நான் அப்புறம் வரேன். இப்போ அந்த மாடல் ட்ரெயின் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபார் லூப்பில் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பாலினாமியல் டிகிரியை வந்து நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணி அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பாலினாமியல் ரிக்ரெஷன் வந்து நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார் லூப்பில் என்ன பண்ண போகிறோன்னா, பாலினாமியல் டிகிரி 0, பாலினாமியல் டிகிரி 6, பாலினாமியல் டிகிரி 7, 8 அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு, ஸோ லெஸ்ட் வந்து சின்ன நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், 0, 1, 2, 3 ஸ்டார்ட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இந்த 4 பாலினாமியல் டிகிரிக்கு நம்ம வந்து மாடல் வந்து நம்ம பில் பண்ண போகிறோம். பில் பண்ணிவிட்டு அந்த எஸ்டிமேட்டரை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஃபிட் பண்ணுறோம். அந்த எஸ்டிமேட்டர் வந்து பைப்லைனில் நம்ம பண்ணுறோம். ஸோ பாலினாமியல் ஃபீச்சர்ஸ் கிவன் டு த லீனியர் ரிக்ரெஷன் மாடல் பிகம்ஸ் அ பாலினாமியல் ரிக்ரெஷன் மாடல். இந்த எஸ்டிமேட்டரை நீங்கள் பைப்லைனை டேரெக்டாக நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கலாம், இங்கே ட்ரெயின் பண்ணுறீங்க. அப்புறம் இந்த பிளாட் அப்ராக்சிமேஷனுங்கிறத இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்களா, அதுக்கு வந்து நீங்கள் இந்த எஸ்டிமேட்டரை வந்து இன்புட்டாக கொடுக்கலாம். இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா அந்த எஸ்டிமேட்டர் அதை வாங்கி அதை என்ன பண்ணுன்னா, ஆக்சுவல் எக்ஸ்ட்ரெயின் ஐட்ரெயினை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டா சாம்பிள்ஸாக பிளாட் பண்ணும். ஆக்சுவல் டிஸ்ட்ரிபியூஷன் சைன் ஆஃப் 2πx இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரிஜினல் ஃபங்க்ஷனை வந்து க்ரீனில் வந்து பிளாட் பண்ணும். அப்புறம் உங்களோட எஸ்டிமேஷன் இருக்குது பார்த்தீங்களா, மாடல் டாட் எஸ்டிமேட்டர், அது வந்து இந்த இன்புட்டுக்கு உங்கள் மாடல் வந்து என்ன கொடுக்குதுங்கிறத நீங்கள் வந்து ரெட் கலரில் பிளாட் பண்ண போகிறீங்க, லைன் கிராஃபாக பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அங்கங்கே அப்படியே எக்ஸ் லிமிட்டு ஒய் லிமிட்டு லேபிளு இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பண்ணிவிட்டு பிளாட் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஃபார் லூப்பில் நம்ம ரன் பண்ண போகிறோம். ஒவ்வொரு டைமும் ரன் ஆகும்போதும் ஒரு பர்டிகுலர் இமேஜ் வந்து இங்கே வந்து பிளாட் ஆக போகுது உங்களுக்கு, சரிங்களா? ஆல் ரைட். ஸோ 0, 1, 2, 3 பாலினாமியல் ஃபீச்சர் 0 கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு லீனியர் ரிக்ரெஷன் மாடல், சரிங்களா? பாலினாமியல் ஃபீச்சர் 0 பாலினாமியல் ஃபீச்சரை நீங்கள் வந்து சிமுலேட் பண்ணல, ஸோ அது வந்து லீனியர் ரிக்ரெஷன் மாடல். லீனியர் ரிக்ரெஷன் மாடல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த டேட்டா இப்படி வந்திருக்கிறதுனால இப்படி தான் உங்களுக்கு ஃபிட் ஆகும். ஸோ இந்த மாடலோட ஸ்லோப் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக 0 ஃப்ளாட் மாடல், சரிங்களா? அப்புறம் இது வந்து பயாஸ் வந்து கொஞ்சம் ஏறி இருக்குது மேலே, மற்றபடி இந்த மாடல் வந்து அந்தளவுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகலை, ஏன்னா இது வந்து லீனியர் மாடல். இப்போ இந்த லீனியர் மாடலை நான் லீனியராக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, பாலினாமியல் ஃபீச்சர் டிகிரி வந்து மை பேட் பாலினாமியல் ஃபீச்சர் டிகிரி 0 போட்டிங்கன்னா அது வந்து மாடல் வித்தவுட் எனி ஸ்லோப், அது வந்து ஜஸ்ட் ஒரு லைனு. பாலினாமியல் டிகிரி 1 கொடுத்தீங்கன்னா அது வந்து லீனியர் ரிக்ரெஷன் மாடல் வித் லைக் டிகிரி ஆஃப் 1, x power 1, சரிங்களா? அதுதான் லீனியர் ரிக்ரெஷன் மாடல். ஸோ இந்த இடத்துல ஸ்லோப் உங்களுக்கு வந்துருக்கு பாருங்க, நெகட்டிவ் ஸ்லோப் வந்துருக்கு, ஏன்னா டேட்டா வந்து இப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. சாரி மை பேட், பாலினாமியல் டிகிரி 0 நத்திங், மாடலே இல்லைன்னு அர்த்தம், சரிங்களா? வெறும் சிங்கிள் லைன் மட்டும்தான்.
பாலினாமியல் டிகிரி 1 கொடுத்தா தான் எக்ஸ் பவர் 1, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாலினாமியல் டிகிரிங்கிறது இந்த எக்ஸ் பவர் 0ங்கிறது 1, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். எக்ஸ் பவர் 1 தான் உங்களோட பாலினாமியல் டிகிரி 1. எக்ஸ் பவர் 2ங்கிறது பாலினாமியல் டிகிரி வந்து 2, அதுதான் இங்கே ரன் ஆகுது. ஸோ பாலினாமியல் டிகிரி 1ங்கிறது ரெகுலர் லீனியர் ரிக்ரெஷன், அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிட் ஆயிருக்கு. ஸோ டேட்டா இப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கனால உங்களோட மாடல் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஸ்லோப் கொடுத்துருக்கு, ப்ளஸ் ஒரு இன்டர்செப்ட் கொடுத்துருக்கு இந்த இடத்துல. ஸோ டிகிரி 2 வரும்போது என்ன ஆகுதுன்னா உங்கள் மாடல் வந்து அதே மாதிரி தான் இருக்குது, பட் அந்தளவுக்கு நான் லீனியாரிட்டி இல்லை. டிகிரி 3 வரும்போது என்ன ஆகுதுன்னா மாடல் வந்து நான் லீனியராக இருக்குது. இந்த மாடல் எப்படி நான் லீனியராக மாறுனுச்சுன்னா இந்த லீனியர் டேட்டா வந்து பாலினாமியல் டிகிரி 3ல வந்து அது என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிளாட் எக்ஸ் பவர் 3 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி உங்களுக்கு வந்து டேட்டா வந்து இந்த மாதிரி நான் லீனியராக மாறும். லீனியர் டேட்டாங்கிறது பிளாட் எக்ஸுங்கிறது ஜஸ்ட் லீனியராக இருக்கும், எக்ஸ் பவர் 3 கொடுத்தீங்கன்னா நான் லீனியராக மாறும். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா எக்ஸும் இருக்கும் எக்ஸ் பவர் 3 இருக்கும், அதனால் உங்கள் மாடல் வந்து நான் லீனியராக மாறிடும். ஸோ நான் லீனியராக மாறின மாடல் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடுது. இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா உங்களோட மாடல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அழகாக வந்து ஒரிஜினல் டேட்டாவோட டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கிட்டே வந்துருச்சு. ஸோ டிகிரி 3ங்கிறது ஓகே. ஸோ நம்ம இப்படி பண்ணி பார்க்கலாம். இதுக்கு பதிலாக டிகிரி 1ங்கிறது லீனியர் ரிக்ரெஷன், டிகிரி 3, டிகிரி 6, டிகிரி 9, இதில் எந்த டிகிரி வந்து உங்களுக்கு மாடலுக்கு வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ டிகிரி 1 ஆஸ் யூஷுவல் வந்து உங்களுக்கு லீனியர் மாடல், டிகிரி 3 ஓகே அது வந்து நான் லீனியர் மாடல், ஆல்மோஸ்ட் வந்து உங்களோட க்ரீன் லைனுக்கு பக்கத்துலேயே வருது. டிகிரி 6ங்கிறதும் ஒரு நான் லீனியர் மாடல், அது வந்து ஆல்மோஸ்ட் அகெயின் க்ரீன்கிட்ட தான் வருது. பட் டிகிரி 9 போகும்போது என்ன ஆகுதுன்னா உங்கள் மாடல் வந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே இதாகுது. ஸோ காம்ப்ளெக்சிட்டி ஏற்ற ஏற்ற என்ன ஆகுதுன்னா மாடல் வந்து தேவையில்லாமல் கொஞ்சம் அப்படியே பல்ஜ் ஆகுது. சரிங்களா, இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மாடல் 6, 9, மேபி 15, அப்புறம் வந்து மேபி 21, ரொம்ப அதிகப்படுத்தி பார்க்கலாம். ஆல்ரைட், ஸோ ரொம்ப அதிகப்படுத்தி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா மாடல் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் ஆகுது. ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகுதுன்னா அந்த மாடல் வந்து உள்ளே இருக்க அந்த தேவையில்லாத சில நாய்ஸையும் வந்து அது அழகாக கவர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுதுன்னா அப்படியே ரொம்ப வளைஞ்சு வளைஞ்சி ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகிடுது. சரிங்களா, ஸோ இப்போ இந்த பாலினாமியல் ரெகுலேஷன் மாடலில் ஒரு ரெகுலரைசேஷன் பேராமீட்டருங்கிறது இந்த டிகிரிங்கிறது ஒரு ரெகுலரைசேஷன் பேராமீட்டர். சரிங்களா, ஸோ டிகிரிங்கிறத நீங்கள் வந்து மாற்றி மாற்றி வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் மாடலை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணலாம். சரிங்களா, ஸோ இது வந்து இன்னும் ஆவியஸாக எப்போ தெரியும் அப்படின்னா ட்ரைனிங் செட்டோட சாம்பிள்ஸ் வந்து கம்மியாக இருக்கும்போது இன்னும் உங்களுக்கு ஆவியஸாக தெரியும். இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ட்ரைனிங் செட்டை கம்மியாக வச்சு நான் காட்ட போகிறேன். எப்படி நான் ட்ரைனிங் செட்டை வச்சு கம்மியாக வச்சு காட்ட போகிறேன்னா இந்த இடத்துல இந்த டெஸ்டிங் செட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 75% மாற்றிப்போம். மாற்றிட்டு ட்ரைனிங் செட்டில் கம்மியான டேட்டா வச்சு நம்ம பண்ணுவோம். ட்ரைனிங் செட்டில் இந்த மாதிரி டேட்டா இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்க சில சாம்பிள்ஸ்லாம் வந்து ட்ரைனிங் செட்டில் மிஸ் ஆகிருக்கு. அப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாடல் வந்து உண்மையிலே வந்து இந்த சாம்பிள்ஸ்லாம் வந்து அழகாக அது கோத்ரூ பண்ணுதா, அல்லது இதை இக்னோர் பண்ணுதா, ஒரிஜினல் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து இது பண்ணுதா, அல்லது வந்து மெமரைஸ் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா, இப்போ இதே மாடல் வித் டிஃப்ரெண்ட் டேட்டா செட்டு, கம்மியான டேட்டா பாருங்கள். டிகிரி 6க்கே உங்கள் மாடல் வந்து அழகாக வளைஞ்சிருச்சு, டிகிரி 9க்கு டோட்டலாக இங்கே பாருங்கள் ஒரு சாம்பிள் வழியாக போகுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா உங்கள் மாடல் வந்து இட் பிகம்ஸ் டூ காம்ப்ளெக்ஸ் வென் யூ ஆர் ஆக்சுவலி ஃபிட்டிங் வித் லெசர் ட்ரைனிங் டேட்டா. ஸோ இந்த இடத்துல இருக்கிற மிடில் இருக்கிறதெல்லாம் அதுக்கு வந்து கண்ணுக்கு தெரில. அது ஏன் கணக்கு தெரில அப்படின்னா மாடல் வந்து ரொம்ப நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். ஸோ டிகிரி 6க்குள்ளாருக்க நம்ம என்ன பண்ணலான்னா 5, 6 அப்படி வந்து பார்க்கலாம், 1, 3, 5, 6. ஸோ ஈவன் 6ஏ வந்து உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸான மாடலாக இருக்குது, 5 வந்து ஓகே அது வந்து ஒரு மாதிரி மீடியம் காம்ப்ளெக்ஸ், 3ங்கிறது இன்னும் பெட்டராக இருக்குது. ஸோ லெட் அஸ் சே 2, 1, 2, 3, 4 பார்க்கலாம். ஓகே, ஸோ 2 வந்து அந்தளவுக்கு நான் லீனியராக இல்லை, 3 வந்து நான் லீனியராக இருக்குது. ஸோ 2 வந்து ஏன் நான் லீனியராக இல்லை அப்படின்னா ஸோ இந்த பர்டிகுலர் ஃபீச்சர், அதாவது இந்த ஃபீச்சர் எக்ஸ்பேன்ஷன்னால உங்களுக்கு வந்து அந்த நான் லீனியாரிட்டி வந்து மேபி கிடைக்கல. பட் எனிவே சில நேரங்களில் நம்ம வந்து டிகிரி 2 யூஸ் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு நான் லீனியராக இல்லை. பட் டிகிரி 3 வந்து ஓரளவுக்கு நான் லீனியராக உங்களுக்கு மாடல் வந்து கொடுத்துருது. சரிங்களா, ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா உங்கள் மாடல் வந்து நீங்கள் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாடல் வந்து என்ன பண்ணுன்னா ஆப்வியஸாக என்ன பண்ணுன்னா எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பண்ணும், ஓவர் காம்ப்ளெக்ஸாக மாறிடும். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா யூ கேன் ஸ்டில் ஹாவ் அ காம்ப்ளெக்ஸ் மாடல். இதை வந்து நீங்கள் காம்ப்ளெக்ஸ் மாடலே வச்சுக்கிட்டு அதுக்கு நீங்கள் வந்து ரெகுலரைசேஷன் பண்ணிங்கன்னா அதை வந்து சிம்பிள் மாடலாக மாற்றலாம்.
இப்போ டிகிரி 9 கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து காம்ப்ளெக்ஸான மாடலாக போகுங்கிறது உங்களுக்கு தெரியும், சரிங்களா? அது இப்போ உருப்படாமல் போகணும்னு தெரிஞ்சாலுமே அதுக்கு வந்து நீங்கள் ரெகுலரைசேஷன் பண்ணி அதை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ இந்த பர்டிகுலர் மாடலோட பேராமீட்டர்ஸ்லாம் அதோட ரேஞ்செல்லாம் ரொம்ப வேறு லெவலில் இருக்கும், சரிங்களா? அதை வந்து நம்ம இப்போ வந்து மாற்ற போகிறோம், சரிங்களா? எப்படி மாற்றுறதுங்கிறத இப்போ இங்கே பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்த அந்த பர்டிகுலர் இதில் வந்து நம்ம ட்ரைனிங் செட்டோட அக்யூரஸியும் டெஸ்டிங் செட்டோட அக்யூரஸியும் நம்ம வந்து பார்த்துடலாம். இது வந்து வெறும் ட்ரைனிங் செட்டோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான், இது வந்து வெறும் ட்ரைனிங் டேட்டா செட். டெஸ்டிங் டேட்டா செட்டுங்கிறது இதில் இல்லாத சில சாம்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான், சரிங்களா? ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டிகிரி ரேஞ்ச் வந்து 10 வரைக்கும், 0, 1, 2, 3, 4, 10 வரைக்கும் ஒவ்வொரு டிகிரியாக நம்ம ரன் பண்ணி அதுக்கு வந்து ஒவ்வொரு மாடலோட ட்ரைனிங் ஏரரையும் டெஸ்டிங் ஏரரையும் நம்ம எடுக்கிறோம். எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல உங்கள் மாடல் வந்து ஓவர் ஃபிட்டிங் ஆகுதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிளாட் பண்ணோம்ல, ஆல்ஃபா வெர்சஸ் ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங் எரர், அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா டிகிரி வெர்சஸ் ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங் எரர். ஸோ எந்த இடத்துல வந்து உங்களோட ட்ரைனிங் அக்யூரசி வந்து கம்மியாகுது, எந்த இடத்துல உங்களோட டெஸ்டிங் அக்யூரசி கம்மியாகுதுங்கிறத நம்ம இதில் வந்து பார்த்துடலாம். ஸோ இதை வந்து நம்ம ரன் பண்ணோம்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது இந்த மாதிரி ஒரு கிராஃப். ஸோ இதில் வந்து க்ரீன்கிறது உங்களோட ட்ரைனிங் எரர், ரெட்டுங்கிறது டெஸ்டிங் எரர். இது வந்து எரருங்க, அக்யூரசி கிடையாது, இது வந்து ஒரு ரிக்ரெஷன் ப்ராப்ளம், அதனால் வந்து இது வந்து எரர், சரிங்களா? ஸோ இது வந்து கம்மியாக தான் இருக்கணும். ஆரம்பத்தில் உங்களோட டிகிரி வந்து ஜீரோவாக இருக்கும்போது மாடல் வந்து ஒன்றுமே இல்லை, அதனால் ட்ரைனிங் எரரும் அதிகமாக இருக்குது, டெஸ்டிங் எரரும் அதிகமாக இருக்குது. டிகிரி 1ங்கிறது உங்களோட லீனியர் ரிக்ரெஷன் மாடல், ட்ரைனிங் டெஸ்டிங் எரர் ரெண்டுமே கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 0.3 கிட்ட இருக்குது. டிகிரி 2 வரும்போதும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. நம்ம பார்த்தோம் இல்லையா, நான் லீனியாரிட்டி அந்தளவுக்கு இல்லை மாடலில். டிகிரி 3 வரும்போது என்ன ஆகுதுன்னா ட்ரைனிங் எரரும் கம்மியாகுது, டெஸ்டிங் எரரும் கம்மியாகுது. அதுதான் நம்ம இங்கே பார்த்தா இந்த அழகாக வளைஞ்சிருந்த மாடல். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் இல்லையா, 3, 6, 9. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் இல்லையா, 3, அதுதான் உங்களோட ஒரு நல்ல மாடல் இந்த இடத்துல, சரிங்களா? ஸோ இந்த நல்ல மாடல் வந்து எத்தனை வரைக்கும் இருக்குது அப்படின்னா 6 வரைக்கும் இருக்குது. டிகிரி 3, 4, 5, 6 அது வரைக்கும் இந்த ஒரு 4-5 டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மாடல் வந்து அந்தளவுக்கு காம்ப்ளெக்ஸ் ஆகலை, சரிங்களா? அப் டு 3-6 வரைக்குமே ஓரளவுக்கு பரவாயில்ல தான், சரிங்களா? 6க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா 7க்கு நீங்கள் போகும்போது உங்கள் மாடல் என்ன ஆகுதுன்னா ட்ரைனிங் செட்டுக்கு தான் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணதே தவிர டெஸ்டிங் செட்டுக்கு கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 6, 7, 8, 9 இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் இங்கே பிளாட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து 6, 7, 8, 9 கரெக்ட். 6ல ஓரளவுக்கு நல்லா இருக்க மாடல் வந்து 7ல வந்து கொஞ்சம் உருப்படாமல் போகுது, 8ல இன்னும் கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகுது, 9ல வந்து சுத்தம் இப்படி இந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகிடுச்சு, சரிங்களா? ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா 8 வரைக்கும் கூட ஓரளவுக்கு 0.4 இருந்தது வந்து 9ல வந்து என்ன ஆகிடுச்சுன்னா ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ட்ரைனிங் செட்டோட எரர் வந்து கம்மியாக தான் ஆகுது, ஆனாலும் அது வந்து நமக்கு பத்தாது, சரிங்களா? அதை ரெண்டுமே குறைஞ்சாலுமே இந்த இடத்துல உங்கள் மாடல் வந்து என்ன ஆகுதுன்னா ஓவர் ஃபிட்டிங் ரீஜியனுக்குள்ளே இருக்க வந்து நுழையுது, சரிங்களா? இது வந்து அண்டர் ஃபிட்டிங் ரீஜியன், இது ரெண்டுக்குமே அண்டர் ஃபிட்டிங் ரீஜியன். 0, 1, 2ங்கிறது வந்து அண்டர் ஃபிட்டிங் ரீஜனாக இருக்குது, 3ங்கிறது குட் ஃபிட்டிங், 3 to 6ங்கிறது குட் ரீஜன், அப்புறம் 6 above வந்து உங்களுக்கு வந்து ஓவர் ஃபிட்டிங் ரீஜனாக இருக்குது, சரிங்களா? இப்போ வந்து நமக்கு வந்து மிடில் ஃபிட்டு தான் நமக்கு வேணும் இந்த இடத்துல, சரிங்களா? ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் காம்ப்ளெக்ஸிட்டியில் நீங்கள் எந்த மாடல் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாடலை வச்சுக்கும் போது நீங்கள் வந்து ரெகுலரைசேஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நல்லாயிருக்கும், சரிங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மாடல் வந்து நம்ம டிகிரி 9ல வச்சு நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம், அது வந்து கண்டிப்பாக அது வந்து ஓவர் ஃபிட்டிங் தான் பண்ண போகுது. பட் என்ன பண்ண போகிறோன்னா ரெகுலரைஸ் பண்ண போகிறோம், இந்த மாதிரி ஓவர் ஃபிட் பண்ண போகிற இந்த மாதிரி ஒரு மட்டமான ஒரு மாடலை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ரெகுலரைஸ் பண்ண போகிறோம். ரெகுலரைசேஷன்னா இதோட இந்த பேராமீட்டர் நாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெகுலரைசேஷன் பற்றி நீங்கள் போய் படித்து பாருங்கள். உங்களோட மாடலில் இருக்க அந்த தீட்டா டிரான்ஸ்போஸ் எக்ஸ், அந்த தீட்டாவோட ரேஞ்ச் வந்து அதிகமானுச்சுனா தான் இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப மாடல் காம்ப்ளெக்ஸ் ஆகும். அதோட ரேஞ்சை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம அந்த தீட்டாவோட மேக்னிட்யூடே எடுத்து நம்ம வந்து லாஸாக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம், ஆட் பண்ணி நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இப்போ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது தான் இந்த இடத்துல வந்து ரிஜ் ரிக்ரெஷன், சரிங்களா? ஸோ ரிஜ் ரிக்ரெஷனுங்கிறது ஒன்றும் கிடையாது, ரிஜ் ரிக்ரெஷனுங்கிறது இந்த லீனியர் ரிக்ரெஷன் மாடலை வந்து நம்ம L2 பெனல்ட்டி வச்சு நம்ம வந்து பெனலைஸ் பண்ண போகிறோம். பெனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களோட மாடல் வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக மாறப்போகுது. ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த இடத்துல டிகிரி 9 எடுத்துக்கிறோம். ஸோ டிகிரி 9ங்கிறது அதிகமான டிகிரி, அதிகமான டிகிரி வந்து கண்டிப்பாக ஓவர் ஃபிட்டிங் பண்ணும். அந்த ஓவர் ஃபிட்டிங் பண்ண போகிற மாடலை ஓவர் ஃபிட்டிங் பண்ணாத அளவுக்கு ரெகுலரைஸ் பண்ணி ட்ரெயின் பண்ண போகிறோம்,
சரிங்களா. ஸோ இந்த ஆல்ஃபாங்கிறது என்ன பேராமீட்டர் அப்படின்னா, எந்த அளவுக்கு பெனல்ட்டி கொடுக்கணுங்கிற பேராமீட்டர். நமக்கு வந்து இனிஷியலாக தெரியாது என்ன ஆல்ஃபா வைக்கணும்னு. ஸோ அதனால் வந்து அதையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஆல்ஃபா ஜீரோன்னு வச்சோம்னு வைங்களேன், ரெகுலரைசேஷன் பண்ணலன்னு அர்த்தம். 0.008 e-8னா ரொம்ப கம்மியாக ரெகுலரைசேஷன் பண்ணுறோன்னு அர்த்தம். இது வந்து கொஞ்சம் அதிகமாக 10⁻⁵, இது வந்து 0.1, சரிங்களா. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஆல்ஃபா வேல்யூவை நம்ம எடுத்துக்கிட்டு மாடல் வந்து நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ஃபா மட்டும் வேல்யூ பண்ண போகிறோம். டிகிரி 9 தான், டிகிரி நம்ம மாற்ற போகிறதில்ல. டிகிரி 9, இட் இஸ் கோயிங் டு பி ஓவர் ஃபிட்டிங் மாடல். பட் என்ன பண்ண போகிறோம்னா, ஆல்ஃபா மட்டும் நம்ம மாற்றி மாற்றி நம்ம மாடல் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி ஃபிட் பண்ணும்போது நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த மாடலோட கோஎஃபிஷியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம வந்து பிளாட் பண்ண போகிறோம். கோஎஃபிஷியன்ஸுங்கிறது ஒன்றும் கிடையாது, உங்கள் மாடலோட அந்த இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். கோஎஃபிஷியன்ங்கிறது ஒன்றும் கிடையாது, உங்களோட அந்த மாடலில் வந்து மாடல் டாட் கோஎஃப்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் எடுத்திங்கன்னா உங்களோட தீட்டா பேராமீட்டரோட வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா. ஸோ அந்த கோஎஃபிஷியன்ஸ் தான் உங்களோட பேராமீட்டர்ஸ். பேராமீட்டர் நாம்கிறதுல அந்த பேராமீட்டருங்கிறது அந்த கோஎஃபிஷியன் தான். அந்த கோஎஃபிஷியன் வந்து எந்த ரேஞ்சில் இருக்குங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரெகுலரைசேஷன் பண்ணாதப்போ வந்து கோஎஃபிஷியன் வந்து அதிகமாக இருக்கும், ரெகுலரைசேஷன் பண்ணும்போது இந்த கோஎஃபிஷியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக போகுது, சரிங்களா. ஸோ கோஎஃபிஷியனை நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிளாட் அப்ராக்சிமேஷன் என்ன பண்ணணும்னா, அந்த பிளாட்டிங் பண்ணோம், இந்த பர்டிகுலர் பிளாட்டிங் பண்ணோம். பிளாட் கோஎஃபிஷியன்ட்டு நம்ம கால் பண்ணோம்னா என்ன பண்ணணும்னா, இந்த கோஎஃபிஷியன்ஸ் வந்து அது கால் பண்ண போகுது. கோஎஃபிஷியன்ங்கிறது ஒன்றும் கிடையாது, அந்த தீட்டா பேராமீட்டர் பார்த்தீங்களா, அதோட வேல்யூஸ். அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, இஎஸ்டிலேருந்து கோஎஃபிஷியன்ங்கிறத நம்ம எடுக்கிறோம். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், மாடல்லேருந்து மாடல் டாட் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு எடுத்தோம்னா கோஎஃபிஷியன் கிடைக்கும். டாட் இன்டர்செப்ட் அண்டர்ஸ்கோர்னு போட்டிங்கன்னா உங்களோட அந்த பயஸ் வேல்யூ கிடைக்கும். ஸோ இதுலேருந்து இந்த கோஎஃபிஷியன்ங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம், எடுத்துகிட்டு அதோட அப்சல்யூட் வேல்யூ எடுத்துக்கிறோம், சரிங்களா. அப்சல்யூட் வேல்யூ எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அழகாக வந்து இது பண்ண போகிறோம், ஒரு இது மாதிரி பிளாட் பண்ண போகிறோம், சரிங்களா. அதோட கோஎஃபிஷியன்ஸ் என்ன ரேஞ்சில் இருக்குங்கிறத பிளாட் பண்ண போகிறோம், அதோட அப்சல்யூட் வேல்யூ, சரிங்களா. ஸோ இதில் நம்ம ரன் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, மாடல் வந்து 9 degrees எடுத்துக்கிறோம் வித்தவுட் எனி ரெகுலரைசேஷன். உங்கள் மாடல் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது, ஏன்னா உங்களோட கோஎஃபிஷியன்ஸோட ரேஞ்ச் வந்து அதிகமாக இருக்குது, 10³, 10⁵, 10⁹ அந்த மாதிரி இருக்குது, சரிங்களா. ஸோ இதுவே வந்து நம்ம வந்து ஆல்ஃபா வந்து இந்த பர்டிகுலர் 0.00001, அதாவது 10⁻⁸ கொடுத்தோம்னா, கொஞ்சம் நீங்கள் ரெகுலரைசேஷன் பண்ணிங்கனாலுமே இந்த மாடல் என்ன ஆகுதுன்னா, அழகாக உங்களுக்கு வந்து இப்படி வந்து உங்களுக்கு ஃபிட் ஆகுது, சரிங்களா. கொஞ்சம் ஓரளவுக்கு ரெகுலரைசேஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பெரிய பெரிய கோஎஃபிஷியன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, 10⁵, 10⁵, அது எல்லாமே 10⁻³க்குள்ளார்க்கே வந்து அழகாக அடங்கிடுச்சு. ஸோ இந்த மாடலோட பேராமீட்டர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே இருக்க உங்களுக்கு வந்து கம்மி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளே கம்மி ஆனிச்சுன்னா உங்கள் மாடலோட காம்ப்ளெக்ஸிட்டியும் கம்மியாகும். இதை தான் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து தியரியில் சொல்லிட்டு இருந்தோம். ஒரு மாடல் வந்து ஏன் காம்ப்ளெக்ஸ் ஆகுதுன்னா, அதோட தீட்டா பேராமீட்டரோட ரேஞ்ச் வேல்யூ வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதை நம்ம தீக்கிறதுக்கு தான் அந்த பெனல்ட்டிங்கிற பேராமீட்டர் இன்ஸ்டியூட் பண்ணோம். அந்த பெனல்ட்டி எந்த அளவுக்கு கொடுக்கணுங்கிறது தான் இந்த ஆல்ஃபா பேராமீட்டர், சரிங்களா. ஆல்ரைட். ஸோ இப்போ வந்து ஆல்ஃபா வந்து நீங்கள் ஏற்றும் போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து மாடல் வந்து இன்னும் ரொம்ப சிம்பிளாகுது. இன்னும் சிம்பிளானுச்சுன்னா உங்களோட அந்த கோஎஃபிஷியன்ட் ரேஞ்ச் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகுது, சரிங்களா. அப்போ ஃபைனலாக வந்து 0.1 நம்ம எடுத்துக்கிறோம். 0.1 ரொம்ப நீங்கள் ரெகுலரைசேஷன் பண்ணுறீங்க, ரொம்ப பெனல்ட்டி கொடுக்குறீங்க. ரொம்ப பெனல்ட்டி கொடுத்தீங்கன்னா இந்த இப்படி இருக்கிற இந்த மாடல் வந்து இன்னும் ரொம்ப சிம்பிளாக போய் என்ன ஆகுதுன்னா, இப்படி உங்களுக்கு ஒரு 0 range வந்துடுது, 10⁻⁹ அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்துடுது, சரிங்களா. இப்போ அப்படி வரும்போது என்ன ஆகும்னா, மாடல் வந்து ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக இருக்குது, புரியுதுங்களா. இது வந்து பாலினாமியல் ரிக்ரெஷன் வித் டிகிரி 9. டிகிரி 9 பாலினாமியல் ரிக்ரெஷன், இட்ஸ் ஆல்வேஸ் 10 to overfit. அப்படி ஓவர் ஃபிட் ஆகிற மாடலை நம்ம வந்து ஒரு ரெகுலரைசேஷன் ரிட்ஜ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகுதுன்னா, கரெக்டாக ஃபிட் பண்ணுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இட்ஸ் ஓகே டு ஓவர் எஸ்டிமேட் யுவர் ப்ராப்ளம். அதாவது ஒரு ப்ராப்ளமை நீங்கள் வந்து ஒரு டிகிரி 9 வரைக்கும் கொடுத்து நீங்கள் ஓவர் எஸ்டிமேட் கூட பண்ணலாம், அதை டிகிரி 6 நீங்கள் சால்வ் பண்ணலாம். இருந்தாலுமே நீங்கள் டிகிரி 9 வரைக்கும் கொடுத்து நீங்கள் வந்து ஓவர் எஸ்டிமேஷன் பண்ணுறீங்க. ஓவர் எஸ்டிமேஷன் பண்ணுற மாடலையும் நீங்கள் வந்து ரெகுலரைஸ் பண்ணிங்கன்னா, யூ கேன் ஸ்டில் பிரிங் அ சிம்பிளிஸ்டிக் மாடல், சரிங்களா. இப்போ வந்து 0.1 இருக்குது. இப்போ நம்ம இன்னொரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துவோம், அதில் வந்து இந்த ஆல்ஃபாவெல்லாம் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவோம், பெனல்ட்டி ரொம்ப அதிகப்படுத்துகிறோம். அதாவது 0 10⁻⁵, 1 10, ரொம்ப பெனல்ட்டி போட்டால் என்ன ஆகும், அதுதான் பார்க்க போகிறோம். ரைட். ஸோ ரொம்ப பெனல்ட்டி போட்டிங்கன்னா
மாடல் வந்து ரொம்ப சிம்பிளிஸ்டிக் ஆகிடுது. ஆல்ஃபா ஒன்னுன்னு இருக்கும்போது ரொம்ப பெனல்ட்டி போட்டிருக்கீங்க, ஆல்ஃபா டென்னு போட்டால் இன்னும் ரொம்ப பெனல்ட்டி போட்டிருக்கீங்க. ஸோ இப்போ மாடல் வந்து ரொம்ப என்ன ஆகும்னா ரொம்ப லீனியராக மாறிடும். இங்கே இப்படி இருக்கிற இந்த பேராமீட்டர்ஸ் கூட இந்த இடத்துல இல்லை. இதுலேருந்து என்ன தெரியுது? டூ மச் ஆஃப் எனி திங் இஸ் குட் ஃபார் நத்திங். டூ மச் ஆஃப் டிகிரி இஸ் ஆல்சோ குட் ஃபார் நத்திங். அதாவது டிகிரி அதிகமாக கொடுத்தாலும் அது ஓவர் ஃபிட் ஆகுது, ஆல்ஃபா அதிகமாக கொடுத்தா அண்டர் ஃபிட் ஆகுது, சரிங்களா? ஸோ இதில் எந்த காம்பினேஷன் எடுக்கிறது? டிகிரி கம்மியாக கொடுக்குறதா, அல்லது டிகிரி அதிகமாக கொடுத்துட்டு ஆல்ஃபாவோட லேர்ன் பண்ணுறதா, அப்படிங்கிறதா உங்களோட ஒரே ஒரு டிலமா, சரிங்களா? இதில் நீங்கள் ரெண்டு டெசிஷன் எடுக்கலாம். ஒன்று, மாடலோட டிகிரிக்கும் பர்ஃபார்மன்ஸுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டு இஃப் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைடு நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து செட்டில் ஆகிடலாம். இந்த ரெண்டு வேல்யூ எங்கே கம்மியாக இருக்கோ அதுலேயும் நீங்கள் செட்டில் ஆகிடலாம். அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் செட்டில்மெண்ட், இதில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அல்லது ஐ வாண்ட் டு ஓவர் எஸ்டிமேட் மை மாடல், ரொம்ப எஸ்டிமேட் பண்ண போகிறேன், ஐ வாண்ட் டு ஹேவ் அ காம்ப்ளெக்ஸ் மாடல், ஒரு பெரிய லெவலில் நான் வந்து டேட்டா வந்து ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு ஐ வாண்ட் டு அப்ளை ரெகுலரைசேஷன் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த இடத்துல டிகிரி வந்து அதிகமாக கொடுத்துக்கிட்டு ஓவர் ஃபிட் ஆனாலுமே பரவாயில்ல, நீங்கள் வந்து ஆல்ஃபா மட்டும் மாற்றி மாற்றி பண்ணுறீங்க. இப்போ இந்த ஆல்ஃபா என்ன ஆல்ஃபா வந்து கரெக்டான ஆல்ஃபாங்கிறத நம்ம மேனுவலாக சர்ச் பண்ண பார்த்தீங்களா, இது வந்து மேனுவல் ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங். இதை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஹைப்பர் பேராமீட்டர் ஆப்டிமைசேஷன், சரிங்களா? ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் சொல்லுவாங்க. என்ன வேல்யூ வைக்கிறது இதை நம்ம மேனுவலாக இப்போ வந்து நம்ம ஒரு லைனில் எடுத்து பார்த்தோம். இதிலே இன்னொன்று பண்ணலாம், நம்ம என்ன பண்ணலான்னா என்ன டிகிரிக்கு என்ன ஆல்ஃபா வைக்கணுங்கிறத நீங்கள் வந்து பிளாட் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு காம்பினேஷன் இருக்குது, டிகிரிங்கிறது 1, 2, 3, 4, 5 up to 9, ஆல்ஃபாங்கிறது இந்த ரேஞ்சில் இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு 10 டிகிரிக்கும் ஒரு 5 ஆல்ஃபாக்கும் நீங்கள் வந்து காம்பினேஷன் எடுத்து 10 × 5 = 50 மாடல் நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம். ட்ரெயின் பண்ணி பார்த்துட்டு எந்த மாடல் ஃபிட் ஆகுதோ நல்லா இருக்குதோ அந்த மாடலை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ கம்மி டிகிரியில் கம்மி ஆல்ஃபா வச்சு ஒரு மாடலையும் எடுக்கலாம், அதிக டிகிரியில் ஒரு மாடரேட் ஆல்ஃபா வச்சு நீங்கள் ஒரு மாடல் எடுக்கலாம், சரிங்களா? ஸோ இதில் வந்து இதுதான் ஸ்டாண்டர்ட் மாடல் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இதுதான் வந்து உங்களோட பேராமீட்டர் நாம் ஃபார் அ லைக் வெரி காம்ப்ளெக்ஸ் மாடல். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பேராமீட்டர் நாம் அப்ளை பண்ணோம்னா மாடல் வந்து சிம்பிள் ஆகுங்கிறது தெரியுது, ரொம்ப அப்ளை பண்ணோம்னா மாடல் ரொம்ப சிம்பிளாகி அண்டர் ஃபிட் ஆகுங்கிறது தெரியுது, சரிங்களா? இந்த அண்டர் ஃபிட்டிங்க்கும் ஓவர் ஃபிட்டிங்கும் நடுவில் தான் நம்ம வாழ்க்கையே இருக்குது. ஓகே, ஸோ வி வாண்ட் டு ஆக்சுவலி குட் வித் த கோ வித் த குட் ஃபிட்டிங். இந்த மாதிரி தான் ஒரு ஃபிட்டிங் வேணும். அதுக்கு நீங்கள் ஓவர் காம்ப்ளெக்ஸ் மாடல் எடுத்து ஆல்ஃபா வச்சும் போடலாம், டைரெக்டாக நீங்கள் வந்து எனக்கு ரெகுலரைசேஷன்லாம் வேண்டாம்டா சாமி, நான் வந்து 3 to 6 ஏதாவது ஒரு டிகிரி வச்சு பிழைச்சிக்கிறேன்னா அதையும் நம்ம வந்து அமோகமாக வச்சுக்கலாம், இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம், ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா கம்மி டேட்டா வச்சுருக்கும் போது இதெல்லாம் ஒரு பிரச்சனைங்கிறதும் நமக்கு தெரியுது, சரிங்களா? கம்மி டேட்டா வச்சுருக்கனால இந்த இடத்துல சில டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் மிஸ் ஆயிருக்கு, அதனால் உங்கள் மாடல் வந்து தேவையில்லாமல் அழகாக மெமரைஸ் பண்ணுதுங்கிறது அர்த்தம். ஸோ இதுவே வந்து டேட்டா அதிகமாக இருந்துருந்துச்சுன்னு வைங்களேன், மேபி த ப்ராப்ளம் குட் ஹவ் பீன் லேர்ன்டு பெட்டர். ஸோ அதனால தான் மெஷின் லேர்னிங்கில் டேட்டா வந்து அதிகமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இருந்தாலும் கம்மியாக வச்சுக்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ இப்போ வந்து L1, L2 ரெகுலரைசேஷன் இது ரெண்டையும் நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத நம்ம இன்னொரு ஒரு நோட் புக் வச்சு பார்க்க போகிறோம். L1, L2 ரெகுலரைசேஷனுக்கு வந்து நம்ம ஸ்பெஷலாக ஒன்றும் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது எஸ்கே லேண்டில் இருக்கிற அந்த ரிஜ் அண்ட் லாசோ ரெகுலரேஷன், சரிங்களா? அதை மட்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் நோட்புக்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் டேட்டா செட்டை வச்சு நம்ம வந்து L1, L2 ரெகுலரைசேஷன் ஒர்க் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு நெட்டில் இருக்க ஆல்ரெடி இருக்கிறதுலேருந்து சுட்டது தான், சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் நோட் புக்கை கனெக்ட் பண்ணிவிட்டு வி கேன் ஸ்டார்ட். ஓகே, ஸோ டேட்டா செட் வந்து உங்களுக்கு இந்த பர்டிகுலர் லிங்கில் இருக்குது, ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் லிங்கில் இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து டபுள்யூகேட் கமெண்ட் போட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இது ஓகே, ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு டேட்டா செட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டா செட் இருக்குது, 2.4 MB ஃபைல். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம அகைன் என்ன பண்ண போகிறோம்னா ரிஜ் லாசோ ரெகுலரேஷன் வச்சு தான் இந்த பர்டிகுலர் மாடலையும் நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாண்டாஸை ரீட் பண்ணிக்கிறோம், அது வந்து உங்களோட ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு, நம்பையரே, அப்புறம் வந்து பிளாட் பண்ணுறதுக்கு, அப்புறம் லீனியர் மாடல்லேருந்து லீனியர் ரிக்ரெஷன், லாசோ ரிக்ரெஷன், அப்புறம் வந்து ரிஜ் ரிக்ரெஷன் இதெல்லாம் எடுத்துக்கிறோம். ஸோ
நீங்கள் வந்து லீனியர் ரிக்ரெஷன்லேயும் இந்த என்ன சொல்கிறது இது வந்து ஜென்ரலாக நீங்கள் லீனியர் ரிக்ரெஷன்லேயும் வந்து நீங்கள் இந்த பெனல்ட்டி L1 L2 பெனல்ட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு லீனியர் ரிக்ரெஷனில் அதை வந்து ஒரு பேராமீட்டர் பெனல்ட்டிங்கிறத பேராமீட்டராக கொடுக்காமல் டூ டிஃப்ரெண்ட் மாடலாகவே கொடுத்துட்டாங்க. ரிஜ்ங்கிறது லீனியர் ரிக்ரெஷன் வித் L2 ரெகுலரைசேஷன், லேஸுங்கிறது லீனியர் ரிக்ரெஷன் வித் L1 ரெகுலரைசேஷன். இது இல்லாமல் இன்னொன்று ஒன்று இருக்குது, அது வந்து எலாஸ்டிக் நெட். சரிங்களா, எலாஸ்டிக் நெட் வந்து L1 அண்ட் L2 வந்து கம்பைண்டு ரெண்டு பெனல்ட்டியுமே அது வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ மாடல் செலெக்ஷன்லேருந்து உங்களுக்கு ட்ரெயின் ஸ்லிட் ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்டு, அப்புறம் வந்து கிராஸ் வெலிடேஷன் ஸ்கோர். இது வந்து கிராஸ் வெலிடேஷன் வந்து நீங்கள் பண்ணி உங்களுக்கு மாடல் வந்து எல்லா செக்மெண்ட் ஆஃப் த டேட்டாலையும் ஒழுங்காக ஒர்க் ஆகுதாங்கிறதுக்கு நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கிற பேக்கேஜ்லேருந்து நீங்கள் மீனுங்கிற ஒரு பர்டிகுலர் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் எஸ்கேலேருந்து பீக் ப்ராசஸிங் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறீங்க. ஆல்ரைட், ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சிஎஸ்பி ஃபைலை வந்து ரீட் பண்ணுறோம், பாண்டாஸ் வச்சு ரீட் பண்ணிவிட்டு டேட்டா எடுத்துக்கிறோம். டேட்டாலேருந்து நம்ம இந்த ஐடி டேட்டு இந்த ஜிப் கோடு இந்த தேவையில்லாத சில காலம்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ டேட்டா ரீட் ஆகிடுச்சு, டேட்டா வந்து ஓகே இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஐடிங்கிறது ஒன்று இருக்குது, டேட்டுங்கிறது இருக்குது, அப்புறம் வந்து ஜிப் கோடுன்னு இருக்குது. சரிங்களா, ஸோ வெறும் ஐடியை வச்சு நம்ம வந்து ஒரு ஹவுஸோட ப்ரைஸை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சரிங்களா, வெறும் ஐடி ரோல் நம்பர், ரோல் நம்பரை வச்சே ஒருத்தனோட வயசை கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி தான் ஐடியை வச்சு நம்ம வந்து ப்ரைஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சிமிலர்லி டேட்டை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, இதெல்லாம் தேவையில்லாத அணி. ஸோ அதனால் அதையும் ரிமூவ் பண்ணிடுறோம். ஜிப் கோடு, ஜிப் கோடை வச்சு நீங்கள் அந்தளவுக்கு ஒரு உங்களோட இதை வந்து நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சரிங்களா, ஸோ இதில் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிற வேல்யூ என்ன அப்படின்னா ப்ரைஸ் இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு காலம் இந்த காலம் தான் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். மீதி இருக்க எல்லாமே உங்களுக்கு ஃபீச்சர். இது வந்து பெட்ரூம் எத்தனை இருக்குது, பாத்ரூம் வந்து என்ன அப்படின்னு, பாத்ரூம் 1.2.5னா என்னன்னு தெரில, ரெண்டே காலில் பாத்ரூமா, மூணில் பாத்ரூமா, முக்கால் பாத்ரூமா என்னன்னு தெரில, மேபி சைஸாக இருக்கலாம். அப்புறம் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் தி லிவிங் ஏரியா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு, ஸ்கொயர் ஃபீட் லாட்டு, லாட்னா தெரில, பார்க்கிங் லாட்டா என்னன்னு தெரில, இப்போ லாட்டாக இருக்கும், லாட்னா பார்க்கிங் லாட் கிடையாது, தெரிஞ்சுனா கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ளோரு எத்தனை ஃப்ளோரு, எத்தனையாவது ஃப்ளோரு, ஓகே. ஸோ வாட்டர் ஃப்ரண்ட்டு, ஃப்ரண்ட்டில் வாட்டர் இருக்கா, வியூ எல்லாம் ஜீரோ இருக்குது, ஓகே. கண்டிஷனு, கிரேடு, ஸ்கொயர் ஃபீட் அபோவு, ஸ்கொயர் ஃபீட் பேஸ்மெண்ட்டு, இயர் பில்ட்டு, எந்த வருஷம் கட்டினாங்கன்னு. சரிங்களா, இயர் ரெனோவேட்டடு, அதுவும் ஒரு முக்கியமான ஃபீச்சர். இது தேவையில்லை. லேட்டிடியூடு லாங்கிடியூடு இதுவும் நமக்கு தேவையில்லை, இதை வச்சு நம்ம வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அப்புறம் லிவிங் 15 லாட் 15 இது என்னன்னு தெரில. சரிங்களா, ஸோ இதுலேருந்து நமக்கு தேவையில்லாத சில எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறோம். இந்த ட்ராப் காலம்ஸுங்கிறத லிஸ்ட்டாக கொடுத்துட்டு டேட்டா டாட் ட்ராப் காலம்ஸ் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோம்னா டேட்டாலேருந்து ஜஸ்ட் ஒரு 1000 சாம்பிள்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். சரிங்களா, ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு பெரிய டேட்டா செட். இந்த பெரிய டேட்டா செட் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா ஆப்வியஸாக உங்கள் மாடல் வந்து கண்டிப்பாக ஓவர் ஃபிட்டிங் பண்ணாது. ஏன்னா வந்து டேட்டா செட் அதிகமாக இருக்கும்போது மாடல் வந்து மோர் ஜென்ரலைஸ் பண்ணும். ஸோ இந்த ஓவர் ஃபிட்டிங் சினாரியோ நான் வந்து உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுங்கிறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜஸ்ட் வந்து வெறும் 1000 சாம்பிள்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன், அதை வந்து டேட்டாவில் கொடுத்துக்கிறேன். டேட்டாலேருந்து ப்ரைஸுங்கிறது உங்களோட டார்கெட்டு, மீதி இருக்க எல்லாமே உங்களோட ஃபீச்சர்ஸு. சரிங்களா, இதுலேருந்து நீங்கள் வந்து தேவையில்லாமல் இந்த ஜிப் கோடை கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா. ஆல்ரைட், ஓகே. ஸோ இதுலேருந்து நீங்கள் வந்து இப்போ கடைசி சாரி டேட்டாலேருந்து ப்ரைஸ் காலம் வந்து நீங்கள் டார்கெட்டாக எடுத்துக்கிறீங்க, அந்த ப்ரைஸை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் நீங்கள் ஃபீச்சராக எடுத்துக்கிறீங்க. சரிங்களா, அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த டேட்டா வந்து உங்களுக்கு ஸ்கேலிங் பண்ணணும், மின்மேக்ஸ் ஸ்கேலிங், டேட்டா வந்து நார்மலைஸ் பண்ணும், இந்த மாதிரி ப்ரீ ப்ராசிங் பண்ணணும்னா அந்த இடத்துல பண்ணிக்கோங்க. பட் நான் ப்ரீ ப்ராசிங் எதுவும் பண்ண போகிறதில்ல, பண்ணாமல் நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு டேரெக்டாக வந்து ட்ரைனிங் செட்டையும் டெஸ்டிங் செட்டையும் நம்ம கொடுத்துட்டு ஸ்பிளிட் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா, ஸோ இப்போ வந்து நம்ம டேட்டா டாட் டிஸ்கிரைப் கொடுக்குறோம். இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கும், உங்களுக்கு மீன் எவ்வளவு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளவு, மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கா என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துக்கிறீங்க. பட் நம்மளோட மெயினான எய்ம் வந்து இது கிடையாது, மாடலில் வந்து அண்டர் ஃபிட் பண்ணுதா ஓவர் ஃபிட் பண்ணுதாங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரிஜ் ரிக்ரெஷன் லாஸ் ரிக்ரெஷன் வந்து நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா மாடலை வந்து ஒரு பேசிக்கான லீனியர் ரிக்ரெஷன் மாடல் வச்சு நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். லீனியர் ரிக்ரெஷனை இது பண்ணிவிட்டு லீனியர் ரிக்ரெஷன் டாட் ஃபிட் கொடுத்துட்டு ஸோ ட்ரைனிங் செட்டோட இதை வந்து நம்ம எடுக்கிறோம். சரிங்களா, சாரி டெஸ்டிங் செட்டோட இதை எடுக்கிறோம்.
ஸோ அதே மாதிரி ட்ரைனிங் செட்டோட ஸ்கோரையும் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்கோர் வந்து ட்ரைனிங்க்கு உங்களோட ஸ்கோரு, செகண்ட் ஸ்கோர் வந்து உங்களுக்கு டெஸ்டிங்க்கு உங்களோட ஸ்கோர். சரிங்களா, இது வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் ப்ராப்ளம். இதுக்கு வந்து நீங்கள் மீன் ஸ்கொயர்ட் எரரும் எடுத்துக்கலாம், ஸ்கோரும் எடுத்துக்கலாம். ஸ்கோருங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அக்யூரசி மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்கோர் கொடுக்கும். ஸோ எந்த அளவுக்கு அது வந்து க்ளோஸ் ஆகியிருக்குங்கிறதுனால இது வந்து நம்ம அக்யூரசி மாதிரி எடுத்துக்கலாம். பட்டு ரிக்ரெஷன் மாடல்ஸில் நீங்கள் அக்யூரசிங்கிறத நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. மேபி ஆர் டூ ஸ்கோரோ அல்லது வந்து உங்களுக்கு அந்த இன்னொரு ஒரு ஸ்கோர் இருக்கும், அந்த ஸ்கோரோ நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா, ஸோ ஸ்கோருங்கிறது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஓகே. ஸோ மாடல் வந்து 73 வந்து ட்ரைனிங்க்கு கொடுக்குது, 63 வந்து டெஸ்டிங் கொடுக்குது. ஸோ 73ங்கிறது நம்மளால் அந்தளவுக்கு ஏற்றுக்க முடியல, ஏன்னா அது வந்து ஒரு கம்மியான வேல்யூ தான். சரிங்களா, ஸோ இது அக்யூரசி மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, இருந்தாலும் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ வந்து இதே மாடலை, இதே டேட்டாவை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரிஜ் ரிக்ரெஷன் வச்சு நம்ம வந்து பண்ண போகிறோம். ரிஜ் ரிக்ரெஷனுக்கு நம்ம வந்து ஆல்ஃபா வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேல்யூ வச்சு நம்ம வந்து ட்ரெயின் பண்ண போகிறோம். எந்த ஆல்ஃபாவுக்கு இந்த மாடல் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுங்கிறதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். சரிங்களா, ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஐங்கிறத ரேஞ்ச் வந்து -3 to 3 எடுத்துக்க போகிறோம். 10^-3, 10^-2, 10^0, 10^1, 10^2, 10^3, இந்த மாதிரி இந்த ஆல்ஃபா வந்து நம்ம வந்து 10 பவரில் நம்ம எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து ரிஜ் ரிக்ரெஷன் வந்து நம்ம மாடல் வந்து பில்ட் பண்ண போகிறோம். பில்ட் பண்ணிவிட்டு அந்த ரிக்ரெஷன் மாடலோட ட்ரைனிங்கோட வேல்யூ எடுத்துக்கிறீங்க, அப்புறம் அதோட கிராஸ் வெலிடேஷன் ஸ்கோரையும் எடுத்துக்கிறீங்க. ஸோ கிராஸ் வெலிடேஷன் ஸ்கோருங்கிறது உங்களோட எல்லா பார்ட் ஆஃப் த டேட்டாலையும் உங்கள் மாடல் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகுதாங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணுறதுக்கு அது வந்து உங்களுக்கு உதவும். ஸோ பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கிராஸ் வெலிடேஷன் ஸ்கோருக்கு வந்து ஆவரேஜ் எடுத்துக்கிறீங்க. அது வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அழகாக வந்து ஒரு இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு கடைசியில் அதை வந்து நீங்கள் பிளாட் பண்ண போகிறீங்க, அல்லது நீங்கள் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு மாடலையும் வந்து ரிஜிக்கு வந்து நம்ம ஆல்ஃபா மட்டும் மாற்ற போகிறோம். ஆல்ஃபா வந்து கம்மியாக இருக்கும்போது பெனல்ட்டி கம்மியாக இருக்கும், ஆல்ஃபா வந்து அதிகமாக இருக்கும்போது பெனல்ட்டி வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணி பார்க்கும்போது ஆல்ஃபா அதிகமாக இருக்கும்போது பெனல்ட்டி வந்து அதிகமாக இருக்கும், அதனால் உங்களோட அக்யூரசி, கிராஸ் வெலிடேஷன் அக்யூரசி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆல்ஃபா கம்மியாக கம்மியாக உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மாடல் வந்து கரெக்டாகவே உங்களுக்கு இந்த அக்யூரசி வந்து தருது. சரிங்களா, ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ரிஜ் ரிக்ரெஷன் வித்து இந்த ஆல்ஃபாவில் வந்து உங்களுக்கு மாடல் வந்து கரெக்டாக தருதுன்னு அர்த்தம். சரிங்களா, ஆல்ரைட். ஸோ இப்போ 1ங்கிறது இருக்குது. ஸோ இந்த 1ங்கிற ரேஞ்சிலேயே நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரேஞ்சில் பார்க்க போகிறோம். 0.25, 0.5, 0.75, 1.25, 1.5, 1.75, 2.0. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து ஆல்ஃபா வந்து நம்ம தேடி பார்க்க போகிறோம். முன்னே வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ரேஞ்சில் தேடி பார்த்தோம், இப்போ நமக்கு ப்ராப்பர் ரேஞ்ச் வந்து 1கிட்ட இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ 1கிட்ட நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அது 1 to 2 இருக்க என்ன வருது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, i.25 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு நம்ம வந்து 0.25, 0.5, 0.75, அதாவது 0.25 மல்டிப்ளிகேஷன்ஸாக எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துகிட்டு ஒவ்வொரு தடவையும் உங்களோட ஆல்ஃபாவுக்கு என்ன உங்களுக்கு கிளாஸ் வெலிடேஷன் ஸ்கோர் வருதுங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த கிராஸ் வெலிடேஷன் ஸ்கோர் வந்து பெட்டராக இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் ஆல்ஃபா வந்து நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம்னு அர்த்தம். சரிங்களா, ஸோ ஓகே. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரைட், ஸோ 0.25 இருக்கும்போது உங்களுக்கு கிராஸ் வெலிடேஷன் ஸ்கோர் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ 2கிட்ட இருக்கும்போது கொஞ்சம் கம்மியாகுது. இப்போ இடையில எந்த இடத்துல அழகாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, இந்த பர்டிகுலர் வேல்யூவில் 1.5 வந்து உங்களுக்கு வந்து ஆல்ஃபா வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல மாதிரி இருக்குது. சரிங்களா, 1.5 ஆல்ஃபா வச்சோம்னா கிராஸ் வெலிடேஷன் ஸ்கோர் வந்து மேக்ஸிமுக்கு வருது. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ரேஞ்சிலேருந்து நேரோ டவுன் பண்ணி இந்த ரேஞ்சுக்கு வந்தீங்க. இந்த ரேஞ்சுக்கு பக்கத்துலேயே நீங்கள் வந்து தேடி பார்க்க போகிறீங்க அடுத்த ஆல்ஃபாவை. அப்படி தேடி பார்த்ததில் உங்களுக்கு இந்த வேல்யூ 1.25, 1.5 வந்து ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. சரிங்களா, ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எந்த மாடலை சூஸ் பண்ண போகிறோம்னா, ஆல்ஃபா =1.5 மாதிரி போட்டு அந்த மாடலை நம்ம வந்து சூஸ் பண்ண போகிறோம். அந்த மாடலை தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஃபிட் பண்ணி நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ இதோட டெஸ்டிங் செட்டு அக்யூரசி வந்து பார்த்திங்கன்னா 0.65. இதுக்கு முன்னாடி நம்ம லீனியர் ரிக்ரெஷன் பண்ணும்போது ஐ திங்க் அதுவும் வந்து கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்துச்சு. பட் வந்து உங்களுக்கு 0.63 கொஞ்சம் அக்யூரசி வந்து மேபி உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஏன்னா இது வந்து ரெகுலரைசேஷன் பண்ணப்பட்ட மாடல், லீனியர் ரிக்ரெஷன் மாடல். சரிங்களா, ஸோ இப்போ இந்த மாடல் சோசன் இருக்குது பார்த்தீங்களா, இதோட ட்ரைனிங் செட் அக்யூரஸியும் எடுத்து பார்த்துலாம். முன்ன இதோட ட்ரைனிங் செட் அக்யூரசி வந்து லீனியர் ரிக்ரெஷனில் 0.73 இருந்துச்சு. இப்போ இதில் வந்து
அதுவும் 7.3 தான், பட் டெஸ்டிங் செட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது ஏன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து இதை ரெகுலரைஸ் பண்ணியிருக்கீங்க சரிங்களா. ரெகுலரைஸ் பண்ணதுனால மாடல் வந்து மேபி சிம்பிளாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரிஜ் ரிக்ரெஷனுங்கிறது இந்த பாலினாமியல் ரிக்ரெஷனுக்கு மட்டும் கிடையாது, ஈவன் லீனியர் ரிக்ரெஷனுக்குமே இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. ஆல்ரைட், ஸோ பழைய மாடலோட கோஎஃபிஷியன்சி நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம், புது மாடலோட கோஎஃபிஷியன்சி நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக லாசோ ரிக்ரெஷன் இதுக்கும் இதே மாதிரி விஷயந்தான். ஸோ லாசோலையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதில் வந்து லேம்டான்னு சொல்லி ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோம், அதே மாதிரி ஆல்ஃபா தான், பட்டு உங்களுக்கு இதில் வந்து தியரியில் வந்து அது லேம்டா பேராமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ இதையும் வந்து நம்ம வந்து 10^-3 10^3 வரைக்கும் நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதில் எது வந்து நல்ல வேல்யூவோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ அதை ரன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த வேல்யூ கிட்டத்தட்ட கிடைக்குதுன்னா, கிட்டத்தட்ட 1 கிட்ட தான் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ 1 கிட்ட இருக்கிற அந்த ஆல்ஃபா வேல்யூக்கு கிராஸ் வேலிடேஷன் ஸ்கோர் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதேமாதிரி 1 கிட்ட தான் நம்ம வந்து சர்ச் பண்ண போகிறோம். ஸோ 0, 0.25 இதுலேருந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு எந்த இடத்துல அதிகமாக வருதுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அதிகமாக வருது, 1.75 வந்து உங்களுக்கு அதிகமாக வருது. ஸோ 1.75 தான் நம்மளோட ஃபைனலான லாசோ மாடல். லாசோங்கிறது L1 ரெகுலரைசேஷன் சரிங்களா. அப்புறம் இதில் இந்த டோட் அப்படின்னு சொல்லி ஒரு பேராமீட்டர் கொடுத்துருக்காங்க, இந்த பேராமீட்டர் எதுக்கு அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ இதில் வந்து லாசோவில் வந்து TOTன்னு ஒரு இது இருக்குது, சாரி டோல், டாலரன்ஸ் ஃபார் த ஆப்டிமைசேஷன். இஃப் த அப்டேட்ஸ் ஆர் ஸ்மாலர் தென் த டாலரன்ஸ் தென் த ஆப்டிமைசேஷன் செக்ஸ் த டுவல் கேப். ஓகேங்களா. ஸோ இதில் டாலரன்ஸ்னு சொல்லி ஒரு ஃபேக்டர் இருக்குது. இது ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, இது போடாமல் ரன் பண்ணும்போது ஏதோ ஒரு எரர் வந்துச்சு சரிங்களா. இது வந்து அந்த கிரேடியன்ட் டிசென்ட் மாடலில் நீங்கள் அந்த ஒரு டாலரன்ஸ் லெவல் கொடுக்குறீங்க, இதுக்கு கீழே போனுச்சுன்னா ட்ரைனிங் வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்னென்னா டிஃப்ரெண்ட் ஆல்ஃபாவை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதை வந்து கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பெரிய ரேஞ்சில் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு கீழே நம்ம வந்து ஒரு கம்மியான ரேஞ்சில் அதை நம்ம மறுபடியும் சர்ச் பண்ணி பார்க்கணும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து அதே மாதிரி 0.6394 இருக்குது, முன்ன வந்து 0.65 கிடச்சிச்சு. ஸோ ரிஜ் ரிக்ரெஷனை விட லாஸோ வந்து அந்தளவுக்கு நல்லா ஒர்க் ஆகலை. ஸோ இதுலேருந்து அதுதான் தெரியுது. இப்போ நம்ம ட்ரைனிங் செட்லேயும் இதோட மாடலோட அக்யூரசி என்னங்கிறத பார்க்கலாம். ஓகே, 0.73 தான். ஸோ இதில் வந்து அந்தளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, 0.6394 இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து அகெயின் 0.6394. ஸோ லாசோ ரிக்ரெஷனும் லீனியர் ரிக்ரெஷனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணுது, அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை சரிங்களா. ஸோ பட் ரிஜ் ரிக்ரெஷனில் வந்து ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ லீனியர் மாடலோட கோஎஃபிஷியன்ட் இந்த இடத்துல பார்க்கலாம். இது வந்து உங்களோட மாடலோட பேராமீட்டர்ஸ், இது வந்து ரிஜ் ரிக்ரெஷன் மாடலோட கோஎஃபிஷியன்ஸு, அப்புறம் இது வந்து உங்களோட லாசோ ரிக்ரெஷன் மாடலோட கோஎஃபிஷியன்ஸ் சரிங்களா. ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஜென்ரலாக ஒரு மாடல் ட்ரெயின் பண்ணும்போது அதோட பேராமீட்டர்ஸ்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் இருக்குது. அப்புறம் நீங்கள் வந்து ரிஜ் பண்ணும்போது ஒரு மாதிரி ரேஞ்ச் வந்து மேபி கம்மியாக இருக்கலாம். ஸோ லேஸாக பண்ணும்போது மேபி ரேஞ்ச் வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் இருக்கலாம் சரிங்களா. ஸோ இதோட மாடலோட கோஎஃபிஷியன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்சல்யூட் வேல்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒவ்வொரு மாடலோட காம்ப்ளெக்சிட்டி இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ லீனியர் மாடலோட அந்த பேராமீட்டர்ஸோட சம், இந்த தீட்டா வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதோட சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி இருக்குது. ரிஜ் ரிக்ரெஷன் வந்து ரெகுலரைஸ் பண்ணப்பட்ட நெட்ஒர்க், ரெகுலரைஸ் பண்ணப்பட்ட ஒரு மாடல், அதோட கோஎஃபிஷியன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஏன்னா இதோட தீட்டாவோட ரேஞ்ச் வந்து நம்ம கம்மி பண்ணியிருக்கோம். அப்புறம் லாசாவோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்குது, ரொம்ப அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இதில் என்ன இது அப்படின்னா இந்த ஆல்ஃபா இருக்குது பார்த்திங்களா, இதோட வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திட்டீங்கன்னு இப்போ வந்து 10 போட்டிங்கன்னு மாடல் வந்து ரொம்ப ரெகுலரைசேஷன் ஆயிரும், மாடல் வந்து ரொம்ப ஃபிட் ஆயிரும், ரொம்ப வந்து இதாயிரும், ரெகுலரைஸ் ஆயிரும். அதனால என்ன ஆகும்னா உங்களோட அந்த பேராமீட்டர்ஸோட வேல்யூ வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாயிரும் சரிங்களா. ஸோ கொஞ்சம் கம்மியாயிருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அந்த ரிஜ் ரிக்ரெஷனுக்கு தான் உங்களோட பெனல்ட்டி வந்து அதிகமாக இருக்குது, லாசோ ரிக்ரெஷனுக்கு சாரி பெனல்ட்டி வந்து அந்தளவுக்கு அதிகமாக இல்லை சரிங்களா. ஸோ ஏன் அப்படின்னா ரிஜ் ரிக்ரெஷனில் நம்ம வந்து L1 பெனல்ட்டி ஜஸ்ட் அப்சல்யூட் வேல்யூ எடுத்து நம்ம அதை வந்து பெனல்ட்டியாக கொடுக்க போகிறோம், சாரி லாசோ ரிக்ரெஷனில் L1 பெனல்ட்டி அதை அப்சல்யூட் வேல்யூ எடுத்து நம்ம வந்து பெனல்ட்டியாக கொடுக்க போகிறோம்.
இதுவே வந்து ரிஜிட் ரெக்ரெஷனில் L2 பெனல்ட்டி. L2 பெனல்ட்டினா நீங்கள் வந்து ஸ்கொயர் எடுத்து அதை நீங்கள் சம் எடுக்கணும். ஸோ ஏற்கனவே பெருசாக இருக்க நம்பர்ஸை வந்து நீங்கள் ஸ்கொயர் எடுத்து நீங்கள் சம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெனல்ட்டி வந்து அதிகமாகும். ஸோ அதுலேருந்து என்னென்னா உங்களோட பேராமீட்டர்ஸோட ரேஞ்ச் வந்து அதிகமாகும் போது ரிஜிட் ரெக்ரெஷன் அப்ளை பண்ணிங்கன்னா பெனல்ட்டி அதிகமாகும், உங்கள் மாடல் வந்து ரொம்ப சிம்பிளாகும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு இது. ஓகே, ஸோ பெனல்ட்டி வந்து L2க்கு வந்து அதிகமாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி L1-ஐ விட. ஏன்னா L2-ல் நீங்கள் வந்து ஸ்கொயர் எடுக்கிறீங்க, ஸோ பெனல்ட்டி அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் பண்ணது எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ வந்து ஃபைனலாக எல்லா மாடலோட டெஸ்டிங் செட் அக்யூரஸியை வந்து நம்ம வந்து இது பண்ணி பார்க்கலாம், விஜுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். இதுதான் லீனியர் ரிக்ரெஷன் வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்கிது. உங்களோட லாசோ ரிக்ரெஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, பட் ரிஜ் ரிக்ரெஷன் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு டெஸ்டிங் செட்டில். சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபைனலாக கிராஃபில் தெரியுது. இதுலேருந்து நம்ம எந்த மாடல் நம்ம சூஸ் பண்ண போகிறோம்னா ரிஜ் ரிக்ரெஷன் மாடல் தான் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அதோட டெஸ்டிங் செட் அக்யூரசி தான் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் எதனால் வருது அப்படின்னா நாட் ஓன்லி மாடல் பிகம்ஸ் காம்ப்ளெக்ஸ் பட் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் தி லெசர் ட்ரைனிங் டேட்டா. ஏன்னா இங்கே நம்ம 1000 சாம்பிள்ஸ் தான் எடுத்துக்கிட்டோம். ஸோ மேபி நம்ம அதிகமான சாம்பிள் வச்சு நம்ம ரன் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் கிடைக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து லீனியர் ரிக்ரெஷனை நம்ம வந்து L1 அண்ட் L2 பெனல்ட்டி வச்சு நம்ம அப்ளை பண்ணால் எப்படி வருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ ரொம்ப நம்ம ரெகுலரைசேஷன் பண்ணோம்னா மாடல் அண்டர் ஃபிட் ஆகும், எதுவுமே பண்ணலைன்னா மாடல் வந்து நைவ் மாடல் வந்து ஓவர் ஃபிட்டிங்கில் இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு வந்து தெரிய வந்தது. இந்த ரெகுலரைசேஷன் L1 L2 பெனல்ட்டி வந்து நீங்கள் நியூரல் நெட்ஒர்க்கில் அப்ளை பண்ணணுன்னா இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ கெராஸில் பேராமீட்டர் நாம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ பேராமீட்டர் L1 பெனல்ட்டின்னு போடுவோம். ஸோ அது வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லேயரில் வந்து நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கலாம், கெராஸ் டாட் ரெகுலரைசர் டாட் L1 அப்படின்னு நீங்கள். அல்லது உங்களோட டென்ஸ் லேயரில் வந்து கர்னல் ரெகுலரைசர் ஈக்குவல் டு L1 கொடுத்தீங்கன்னா L1 பெனல்ட்டி வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும். அதே மாதிரி L2 ரெகுலரைசேஷரை நீங்கள் வந்து ஒரு இதாகவே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். கர்னல் ரெகுலரைசர் ஈக்குவல் டு L2 கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அந்த இது கிடைக்கும். L1 L2 சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம், எலாஸ்டிக் நெட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு ரெண்டையும் சேர்த்து கொடுக்கும். L1 எந்த பர்சன்டேஜ் கொடுக்கணும், L2 வந்து எந்த பர்சன்டேஜ் கொடுக்கணும், அதோட ஆல்ஃபா வேல்யூ அது வந்து நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து உங்களோட பெனல்ட்டி. சரிங்களா? இதே மாதிரி SVMக்கு L1 எப்படி பண்ணுறதுங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகே, ஸோ லீனியர் SVCயில் அதாவது சப்போர்ட் வெக்டர் கிளாஸிஃபிகேஷனில் பெனல்ட்டி ஈக்குவல் டு L1 பெனல்ட்டி ஈக்குவல் டு L2 இதை நீங்கள் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு அந்த L1 L2 ரெகுலரைசேஷன் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அப்ளை ஆகிக்கும். சரிங்களா? இதே மாதிரி லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன்லேயும் L1 L2 பெனல்ட்டி வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ லீனியர் மாடல் டாட் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் பெனல்ட்டி ஈக்குவல் டு L1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த L1 பெனல்ட்டி கிடைக்கும், L2 கொடுத்தீங்கன்னா L2 பெனல்ட்டி கிடைக்கும். சரிங்களா? ஸோ லாசோ ரிஜ் ரிக்ரெஷன் வந்து லீனியர் ரிக்ரெஷன் மாடலுக்கான இது L1 L2 பெனல்ட்டி வெர்ஷன். பட் மற்ற மாடல்ஸில் நீங்கள் அந்த L1 L2 ரெகுலரைசேஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணுன்னா டைரெக்டாகவே நீங்கள் அதை வந்து பெனல்ட்டி ஈக்குவல் டு L1 பெனல்ட்டி ஈக்குவல் டு L2 அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ லீனியர் ரிக்ரெஷனில் அது எப்படி இருக்குங்கிறது அது வந்து எனக்கு தெரிஞ்சு லீனியர் ரிக்ரெஷனில் அது பெனல்ட்டி டைரெக்டாக கொடுக்க முடியுமாங்கிறது கரெக்டாக தெரில. எஸ் பெனல்ட்டி வந்து நம்ம டைரெக்டாக கொடுக்க முடியாது, பெனல்ட்டி ஈக்குவல் டு L1 பெனல்ட்டி ஈக்குவல் டு L2 கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா லாசோ ரிஜின்னு சொல்லி ரெண்டு மாடல் தனித்தனியாக வச்சுருக்கோம். எலாஸ்டிக் நெட்டில் வந்து ரெண்டுமே சேர்ந்துருக்கும். சரிங்களா? எலாஸ்டிக் நெட் இந்த பேஜில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அது வந்து இன்னும் ரொம்ப ஈஸியான மாடல். சரிங்களா? ஸோ எலாஸ்டிக் நெட்டில் நீங்கள் டைரெக்டாக கொடுத்துக்கலாம். அது வந்து டீஃபால்ட்டான வேல்யூ எடுத்துக்கும். நீங்கள் லேம்டா வேல்யூ வந்து கொடுக்கல அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக டீஃபால்ட்டான வேல்யூ எடுத்துக்கும். பட் நீங்கள் ஆல்ஃபா வந்து நீங்கள் மாற்றி கொடுத்துக்கலாம், 10^-3, 10^-2 அந்த மாதிரி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துக்கலாம். ஸோ இது இல்லாமல் வந்து
ட்ராப் அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு ரெகுலரைசேஷன் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கான நியூரல் நெட்ஒர்க்குக்கான அந்த ரெகுலரைசேஷன் ட்ராப் அவுட் L1 L2 ரெகுலரைசேஷன் வந்து நம்ம இதில் கவர் பண்ண முடியாது. இது ஆல்ரெடி நான் கவர் பண்ணது. ஸோ அதனால் டீப் லேர்னிங் வீடியோஸில் அந்த பர்டிகுலர் ஹேண்ட்ஸ் ஆன் இருக்கும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஓவர் ஃபிட்டிங் அண்டர் ஃபிட்டிங்கான லேப் கண்டென்ட். ஓகே, ஸோ வித் திஸ் ஐ வில் வைண்ட் அப். ஸோ பி சேஃப், டாட்டா, பை பை.